எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் ஒரு 45 பேர் வந்து இருக்கிறாங்க. இவங்க பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு சாதனை என்ன அப்படின்னா, ஈசிஆர்ல பூவத்தூர்ல ஹாப்பி பே பீச் அதுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ரிசார்ட் ஸ்விம்மிங் பூலோட வந்து இணைச்சிருக்காங்கன்னா, இந்த ஆக்சிஸ் வியாபாரத்துல சம்பாதிச்சு இணைச்சிருக்காங்க, அதுல கட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆரம்ப காலகட்டத்துல திருவெற்றியூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஓன் ஆபீஸ் வந்து இணைச்சாங்க, போட்டுதான் இந்த வியாபாரத்தை வந்து பெரிய லெவல டெவலப் பண்ணாங்க. இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா திருப்பூரூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணி அதுல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஹவுஸ் கட்டிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 crore மேல இருக்கும் அந்த லேண்ட். அது மட்டும் இல்லாம அதுல கட்டுறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 crore வந்து நினைச்சாங்கன்னா அந்த வீடு வந்து கட்டிட்டு இருக்காங்க. இந்த இவங்களுடைய டீம்ல இருக்கக்கூடிய சிஇடி வந்து பாத்தீங்கன்னா பல துறைகள்ல இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஒரு டாக்டரேட்டா இருப்பாங்க, எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டரா இருப்பாங்க, இல்லாட்டி ஒரு காலேஜ் ப்ரொஃபஸரா இருப்பாங்க, இல்லாட்டி போலீஸ் துறையில இருக்காங்க, லாயரா இருக்காங்க, எண்ணற்ற துறைகள்ல ஒரு வீட்டு வேலை பாக்குறவங்க, ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், ஒரு ஒரு தனியா வந்து ஒரு ஒரு பெண் தொழில் முனைவரா இருப்பாங்க. இந்த மாதிரி பலதரப்பட்ட மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கைட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க எல்லாருக்குமே இன்னொரு விஷயம் தெரியும் என்ன அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய பாடல் பிரபலம் என்ன அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஆக்சிஸ்ல இருக்கிற எத்தனை பேரை கேட்டாலும் சரி இவருடைய பேர் வந்து தெரியும். அது மட்டும் இல்லாம ஆக்சிஸை தாண்டி வேற மார்க்கெட்டிங் பண்றவங்களுக்குமே நான் வந்து இந்த இவரோட வீடியோ நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சோ கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா யங்கஸ்ட் வைஸ் பிரசிடென்ட், ஆர்சிடி முடிச்சிருக்காங்க, கார் அச்சீவரா இருக்காங்க, லேண்ட் அச்சீவரா இருக்காங்க, ரிசார்ட் அச்சீவரா இருக்காங்க. இந்த மாதிரி பல்வேறு விதமான சாதனைகளுக்கு சொந்தக்காரங்களா நம்ம இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் கொடுக்கறக்கு வர்றாங்க. வெரி யங் வைஸ் பிரசிடென்ட், வெரி டைனமிக் லீடர், எத்தனை பேருக்கு மிகப்பெரிய வழிகாட்டியா, மிகப்பெரிய ஒளி விளக்கா திகழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களை நம்ம வார்ம் வெல்கம் பண்ணுவோம். அவர் கம்பெனியின் ஹானரபிள் வைஸ் பிரசிடென்ட், சூப்பர் ஸ்டார் மிஸ்டர் சுரேந்தர் சார். வார்ம் வெல்கம் சார், வார்ம் வெல்கம். தேங்க்யூ சோ மச் சார். ஸோ இங்க இருக்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஸோ வெரி குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஒரு மார்னிங் டைம்ல கிட்டத்தட்ட ஒரு 1000 பீப்புள் கிட்ட, அதுவும் பாசிட்டிவான 1000 பீப்புள். ஸோ ஒரு எனர்ஜியா இருக்கு இந்த மீட்டிங்கை வந்து உள்ள அட்டன் பண்ணி ஆன் பண்ணும் போதே ஒரு பூஸ்ட் எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தனிகைவேல் அண்ணனுக்கும் சரவணன் சாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நான் ஆக்சஸ்ல இருக்கேன், இன்னைக்கு இந்த பேர் புகழ் எனக்கு கிடைச்சிருக்குன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ஸோ ஏபிஎஸ் செந்தில்குமார் அண்ணனும் பாபா அண்ணனும். ஏன்னா அவங்க இந்த கம்பெனி உருவாக்கலன்னா இன்னைக்கு நான் இங்க கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் என்ன எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த ஜிஆர் விஜய் சாரும் ஹரி சாரும், ஏன்னா கடவுளோட தூதுவரா வந்து இன்னைக்கு வாய்ப்பை கொடுத்ததுனால நான் இன்னைக்கு மிகப்பெரிய இடத்துல இருக்கேன். ஸோ அது மட்டும் இல்ல, என்ன வழி நடத்திட்டு இருக்க ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீ இப்படி பண்ணணும்னு சொல்லி வழி நடத்திட்டு இருக்க என்னோட பாஸ்கர் அண்ணன். ஸோ அது மட்டும் இல்லை, என்னை வாழ வச்சுட்டு இருக்க என்னோட டீம் மெம்பர்ஸ். ஸோ அவங்கெல்லாம் தான் இன்னைக்கு நான் என்னோட இந்த பேர் புகழ் இது எல்லாத்தையும் கிரெடிட் கோஸ் டு அவங்க தான். ஸோ அவங்க இல்லைன்னா நான் இங்கே இல்லை. ஸோ இவங்க எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் என்னோட மனமார்ந்த நன்றிகள். ஸோ சில டைம்ல நன்றி சொல்றதுக்கும் டைம் கிடைக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அந்த நன்றி சொல்ற வாய்ப்பை இன்னைக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு நான் ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஒரு 1000 பீப்புள் உள்ள வந்திருக்கீங்க. ஸோ மை செல்ஃப், என்னோட பேர் ஜே சுரேந்தர். ஸோ ஆக்சஸ் இந்தியால வர்றதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா ஒரு மிடில் கிளாஸ்ல அப்பா வந்து எம்ஆர்எஃப்ல ஒர்க் பண்றாரு, அம்மா வந்து ஹோம் மேக்கர். ஸோ அப்படி இருக்கக்கூடிய டைம்ல நான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களால முடிஞ்ச வரைக்கும் தன்னோட பையனோட கனவு வந்து எல்லாரோட அப்பா அம்மாவோட கனவு என்னன்னா நம்ம ஜென்ரேஷன்ல யாராவது ஒருத்தராவது நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க கஷ்டப்பட்டு என்னை வந்து டிப்ளமோ கம் பிஇ படிக்க வச்சாங்க. ஸோ டிப்ளமோ அண்ட் பிஇ படிச்சு முடிச்சுட்டு நான் வெளியே வந்து எம்எஃபிஎல்ன்ற கம்பெனியில எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ் இன்சார்ஜா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்படி ஒர்க் பண்ணும் போது நிறைய ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் எனக்கும் வாழ்க்கையில ஏதாவது பண்ணணும், நம்ம ஜென்ரேஷனை எப்படியாவது மாத்தணும் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கனவுகள் இருக்கும் போது எனக்கு இந்த வாய்ப்பை வந்து ஜிஆர் விஜய் சாரும் ஹரி சாரும் மூலயமா எனக்கு கிடைச்சிச்சு. ஸோ கடவுளோட தூதர்களா நான் அவங்கள பாக்குறேன், ஏன்னா இன்னைக்கு வாழ்க்கையை மாத்தணும் அவங்க தான். ஸோ அப்படி அவங்க கையால இந்த பிசினஸ் கிடைக்கும் போது 2018ல இந்த பிசினஸை வந்து ஒரு பார்ட் டைம், அதாவது மார்னிங் 9 o'clock ஆஃபீஸ் போயிட்டு ஈவினிங் ஒரு 5 o'clock ஆஃபீஸ்ல இருந்து வரக்கூடிய ஒரு ஒரு இங்க நிறைய பேர் கண்டிப்பா எம்ப்ளாயா இருப்பீங்க, என்ன மாதிரி ஒரு எம்ப்ளாயா இருப்பீங்க. ஸோ மார்னிங் ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஈவினிங் வரக்கூடிய எம்ப்ளாய் கண்டிப்பா நிறைய பேர் இங்க இருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு எம்ப்ளாய்மெண்ட் லைஃப்ல இருக்கும் போது தான் உங்க கையில எப்படி ஆக்சஸ் இந்தியா இருக்கோ அதே ஆக்சஸ் இந்தியா மேபி இன்னைக்கு இருக்கிற ஆக்சஸ் இந்தியா வந்து ஒரு பிரம்மாண்டமான கம்பெனியா ஒரு பிராண்டா இருக்கலாம். பட் எங்க கிட்ட கிடைச்ச ஆக்சஸ் இந்தியா எப்படி இருந்துச்சுன்னா போதும் அது மட்டும்தான் இருக்கும்.
நேம் மட்டும் தான் இருக்கும், அச்சீவ்மெண்ட் இல்ல. இன்னைக்கு ஆக்சிஸ் இந்தியான்னு சொன்னா எல்லாமே உங்களுக்கு தெரியுது. இன்னைக்கு போய் நீங்க வெளி கம்பெனில இருக்கவங்க கிட்ட கூட ஆக்சிஸ் இந்தியா கம்பெனி அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த கம்பெனியா இட்ஸ் அ குட் கம்பெனி அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு ஆக்சிஸ் இந்தியா இருக்கு. பட் அன்னைக்கு காலகட்டத்துல ஃபர்ஸ்ட் விஷயம் ஆக்சிஸ் இந்தியா அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு தெரியாது. பட் ஒரே விஷயம் அன்னைக்கு கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன், ஏன்னா இன்னைக்கு எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் உருவாக்குறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பா வந்து இந்த வாய்ப்பு அமைஞ்சிருந்துச்சு. அது மட்டும் இல்ல, 2018ல இந்த பிசினஸ் எடுக்கும் போது இன்னைக்கு நிறைய பேர் ஆக்சிஸ் இந்தியால எடுக்கிறாங்க, பட் எல்லாரும் ஜெயிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா அது ஒரு குவெஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. திங்க் பண்ணி பாருங்க, ஆக்சிஸ் இந்தியாவை பாத்தீங்கன்னா நிறைய பேர் எடுக்கிறாங்க, கிட்டத்தட்ட லாக்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து ஆக்சிஸ் இந்தியாவுக்குள்ள வராங்க. பட் ஆக்சிஸ் இந்தியாவுக்குள்ள ஏன் ஜெயிக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் நான் சொல்லித்தரேன், நான் பண்ண சில விஷயத்த சொல்லித்தரேன். ஏன்னா என்ன மாதிரி ஒரு 1000 பேர் உருவானீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் எனக்கு பெருமையா இருக்கும். ஏன்னா ஆக்சிஸ் இந்தியான்ற ஒரு வியாபாரம் என்ன மாதிரி ஒரு 100 நபர்கள் உருவானதுக்கே இன்னைக்கு ஆக்சிஸ் இந்தியா பிராண்ட் ஆயிருக்கு. என்ன மாதிரி 1000 நபர்கள் உருவானா உலக சந்தையில இன்னைக்கு ஆக்சிஸ் இந்தியா திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு பொருளா மாறும். சோ உலகமே நம்மளை வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம மாறலாம். சோ அதனால நான் எப்படி என்ன விஷயங்கள் பண்ண அப்படின்ற விஷயத்த ஒரு 5 மினிட்ஸ் சொல்லிட்டு நம்ம ஸ்டெப் டு சக்சஸ்ஃபுல்லா போயிடலாம். சோ ஏன்னா என்ன மாதிரி இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் என்ன மாதிரி மாறுறதுக்கு இந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்து அமையும். சோ ஆக்சிஸ் இந்தியா எடுத்த உடனே இன்னைக்கு எல்லாரும் ஏன் ஜெயிக்கிறது இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஆக்சிஸ் இந்தியாவை யாரோ மூலியமா நம்மளுக்கு கிடைக்குது. நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆக்சிஸ் இந்தியாவை நம்ம அப்ளைன் கொடுத்தாங்க, நம்மளோட ரிலேஷன் கொடுத்தாங்க, நம்ம அண்ணன் கொடுத்தாரு, நம்ம அப்பா கொடுத்தாருன்னு. அது சத்தியமா கிடையாது. ஆக்சிஸ் இந்தியாவை நீங்க வழிபடுற கடவுள் தான் உங்க கையில கொடுத்தாரு. சோ கடவுள் வந்து டைரக்டா எதையுமே கொடுக்க மாட்டாரு. நீங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு தருணத்துல ஏதோ ஒரு டைம்ல செஞ்ச புண்ணியம், நீங்க ஏதோ ஒரு தருணத்துல என் வாழ்க்கை மாறாதான் கடவுள்கிட்ட பேசியிருப்பீங்க, கடவுள்கிட்ட கேட்டிருப்பீங்க. அதோட விளைவு கடவுள் நேரா வந்து கொடுக்க முடியாத பட்சத்துல யாரோ ஒரு ஏஞ்சல் மூலியமோ யாரோ ஒரு கடவுள் மூலியமா உங்க கையில வந்து இந்த ஆக்சஸ் இந்தியாவை கொடுத்துருக்காங்க. சோ அதனால தயவு செய்து உங்க அப்ளைன் உங்களை மாதிரி குவாலிட்டியா இருக்கணும், உங்க அப்ளைன் நீங்க அவெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அவரு வந்து கடவுள் எப்பயுமே உங்களுக்கு வாய்ப்பை கொடுத்துட்டாரு. அதோட அவரு கிட்ட இருந்து முடிஞ்ச வரைக்கும் நாலேஜை கெயின் பண்ணிக்கிட்டு உங்களை நம்பி வர உங்க டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நீங்க என்ன பண்ண முடியும்ன்ற விஷயத்த நீங்க மேஜரா கொண்டு போயிட்டீங்கனாவே நீங்க அடுத்த லெவலுக்கு போயிடலாம். சோ ஆக்சிஸ் இந்தியா எனக்கு கிடைக்கும் போது நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஒர்க்கிங் டைம் வந்து நினைச்சு பார்த்தாவே இன்னைக்கு என்னாலே பண்ண முடியுமான தெரியல. அன்னைக்கு என்னோட நம்பிக்கை மார்னிங் 9:00 டு 6:30 தான் கம்பெனியில இருப்பேன். அதுல இருந்து வெளியே வந்து மார்னிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4:00 நான் எழுந்தனா அங்க ஒரு 2 hours என்னால கெயின் பண்ண முடியும். ஆனா அந்த டைம்ல வந்து பிரசன்டேஷன்ஸ் பண்ண முடியாது, பேக் ஒர்க் பண்ண முடியும், கான்டாக்ட் எழுதுறது நாளைக்கு என்ன பண்றது மாதிரி பேக் ஒர்க் பண்ண முடியும். ஆஃப்டர் 9:30 வந்து பாத்தீங்கன்னா 6:30 வந்து பாத்தீங்கன்னா என்னால் ஃபீல்ட் ஒர்க் பண்ண முடியும். ஸோ எனக்கு டைமிங் இருந்ததே வந்து பாத்தீங்கன்னா மார்னிங்ல ஒரு 2 hours இருக்கும், ஆஃப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா ஸ்டார்டிங் பீரியட்ல நிறைய வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டாங்க, நிறைய விமன்ஸ் இருந்தா அவங்க வீட்டுல அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும் போது மேபி 6:30 ஒரு 1 hour 2 hours தான் வந்து என்னால வந்து ஃபீல்டு ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதுக்கு மேலே உங்களுக்கே தெரியும் நிறைய வீட்டில் வந்து அலோவ் பண்றதுன்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் அந்த 2 hoursக்குள்ள இந்த வியாபாரத்தை எந்த அளவுக்கு கொண்டு போக முடியும், இன்னைக்கு இருந்த மாதிரி ஜூம் மீட்டிங் அதெல்லாம் கிடையாது, ஆஃப்லைன் போய் தான் பார்க்கணும், ரோட்ல நின்று தான் ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும், வீட்டு வாசல்ல நின்று தான் ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃபோன்ல தான் நேரில் தான் நம்மளால கம்யூனிகேட் பண்ண முடியும். அப்படி இருக்கும் கால கட்டத்துல இந்த ஆக்சிஸ் இந்தியாவை எப்படி ஜெயிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் மட்டும் இல்ல என்னை சார்ந்த நிறைய பேர் இன்னைக்கு ஆக்சிஸ் எடுத்த நிறைய பேர் அந்த 5% பீப்புள் ஏன் ஜெயிச்சிருக்காங்க, ஏன் சக்சஸ்ஃபுல் பீப்புளா இருக்காங்கன்னா, அவங்க இந்த வியாபாரத்தை எடுக்கும் போது ஆக்சிஸ்ல நான் எனக்கு என்ன வேணும்ன்ற கிளாரிட்டி அவங்க கிட்ட இருந்துச்சு, ட்ரை பண்ணல. இன்னைக்கு ஆக்சிஸ் இந்தியாவை 95% பீப்புள் ட்ரை பண்றீங்க, ட்ரை பண்ணா வாழ்க்கையில எதுவுமே கிடைக்காது, முடிவெடுங்க, இதுதான் என் வாழ்க்கை முடிவெடுங்க, இதுதான் என் வாழ்க்கை முடிவெடுத்தோட விளைவுதான் இன்னைக்கு சுரேந்தர் உருவாயிருக்கேன். 2018ல ஒண்ணுமே கிடையாது, ஆனா ஒரே முடிவெடுத்தேன், 3 வருஷம் கழிச்சு என்னோட எம்ப்ளாய்மெண்ட் லைஃப்ல நான் என்னவா இருப்பேன், என் வாழ்க்கையில என்னெல்லாம் இருக்கும், எனக்கு என்ன மாதிரி கிடைக்கும், கால்குலேட் பண்ண என்னோட வருமானம் என்ன, மந்த்லி வருமானம் என்ன, அந்த 3 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ண எவ்வளவு கிடைக்குது அப்படின்றத யோசிச்சு சரி ஓகே நம்மளுக்கு மந்த்லி வருமானத்தை விடுவோம், நம்ம ஆயுஷ்க்கும் சம்பாதிக்கிறது எவ்வளவு, நம்மளுக்கு 58 வயசு வரைக்கும் எவ்வளவு சம்பாதிக்க முடியும் அப்படின்னு கால்குலேட் பண்ணும் போது எனக்கு ஒரு அதிர்ச்சி கிடைச்சிச்சு. என்னோட டோட்டல் ஏர்னிங்ஸ் ஒரு 3 கோடி ரூபாய் இருந்தா பெரிய விஷயம், நான் போட்டு பார்க்கும் போது ஒரு 3 கோடி ரூபாய் இருந்தா பெரிய விஷயம் டோட்டல் ஏர்னிங்ஸ். நான் சொல்றது லைஃப்க்கும், நிறைய பேருக்கு அந்த கணக்கு தெரியாது. மேபி இங்க ஒரு 25 வயசு இருந்தீங்கன்னா
நீங்க பேலன்ஸ் ஒரு 36 வயசு தான் சம்பாதிக்க போறீங்க. பேலன்ஸ் 36 வயசுனா இன்டு 12 மந்த் போட்டீங்கன்னா நீங்க மொத்தமே சம்பாதிக்கக்கூடிய வருமானம் 420 மாதங்கள் மட்டும்தான். அப்படி அந்த 420 மாதங்கள் போட்டு உங்களுக்கு எவ்வளவு இன்கம் வேணும்னு போட்டு நீங்க வாங்கிட்டு இருக்கீங்கன்னு போட்டு பாத்தீங்கன்னா உங்களோட ரெஸ்ட் ஆஃப் லைஃப்க்கு நீங்க எவ்வளவு சம்பாதிக்க போறீங்க அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். சோ அதை பார்க்கும் போது எனக்கு ஐயோ நம்ம இவ்வளவு படிச்சிருக்கோம், டிப்ளமா முடிச்சிருக்கோம், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தா இருக்கும், சோ இன்ஜினியரிங் முடிச்சிருக்கோம், பட் இவ்வளவு விஷயங்கள் படிச்ச நம்ம ஏன் நம்மளால வந்து வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு போக முடியல அப்படி தேடிக்கிட்டு இருக்கும் போது எனக்கு கிடைச்சது ஆக்சிஸ் இந்தியா. அப்ப ஆக்சிஸ் இந்தியால எனக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லி உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன். ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும் போது எனக்கு உண்மையாவே நான் ஆயுஸ்க்கும் சம்பாதிக்கிறது ஆக்சிஸ் இந்தியா 3 வருஷத்துல சம்பாதிக்கலான்ற கால்குலேஷன் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா இங்க நான் 7 ஐடி போட்டிருந்தேன், 7 ஐடி போட்டிருந்தா அட்லீஸ்ட் நான் ஒரு 2 வருஷம் இதுக்காக நான் போராடினா கூட 3வது வருஷத்துல இருந்து என்னால 7 ஐடி சீலிங் அடிக்க முடியும்ன்ற விஷயத்த இன்னைக்கு நான் உணரலங்க. ஆக்சிஸ் இந்தியால ஜாயின் பண்ணேன், ஜாயின் பண்ணி என்னைக்கு எனக்குள்ள ஆக்சிஸ் இந்தியா போச்சோ, நான் ஆக்சிஸ்க்குள்ள ஜாயின் பண்ண போது ஆக்சிஸ்க்குள்ளதான் வந்தேன், நான் ஆக்சிஸ்க்குள்ள வந்த நபர் ஆக்சிஸ் இந்தியா எனக்குள்ள போச்சு. அப்படி ஆக்சிஸ் இந்தியா எனக்குள்ள போகும்போது உட்காந்து நான் கால்குலேஷன் போட்டு பார்த்தேன். இந்த கால்குலேஷன் போட்டு பார்த்ததுமே நான் வந்து அப்படியே பாடினா வைப்ரேஷன் ஆயிடுச்சுங்க. எம்ப்ளாய்மெண்ட் லைஃப்ல சாகிற வரைக்கும் நான் சம்பாதிக்கிற காசை ஆக்சிஸ் இந்தியா லைஃப்ல ஜஸ்ட் ஒரு 3 இயர்ஸ்ல ஏர்ன் பண்ண முடியும்ன்ற அந்த பிராக்டிக்கலான உண்மை வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்படி அந்த பிராக்டிக்கலுக்கான உண்மை தெரியும் போது ஆயுஷ்க்கு உழைச்சி கொடுக்கற உழைப்பை ஏன் ஆக்சிஸ் இந்தியாவுக்கு கொடுக்க கூடாதுன்ற அந்த நம்பிக்கை கான்ஃபிடன்ட் வந்து எனக்கு வந்துச்சு. அந்த கான்ஃபிடன்ட்டோட விளைவு தான் இன்னைக்கு நம்ம ஃபீல்டுக்கு போகும்போது என்னெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்றோம். ஆனா நான் ஃபீல்டுக்கு வந்ததுல இருந்து என்னெல்லாம் இல்லையோ என்னால முடிஞ்ச அதை கிரியேட் பண்ணுவேன், அவ்வளவுதான். என்னால முடிஞ்ச அதை கிரியேட் பண்ணுவேனே தவிர புலம்ப மாட்டேன். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா உங்களோட வியாபாரத்திலயே நீங்க புலம்புறீங்க. இது வரைக்கும் ஆக்சிஸ்ல எடுத்த இன்னில இருந்து டேட்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னோட அப்ளைனிங் கிட்ட கேட்டீங்கன்னா நான் புலம்புறதுக்காக கால் பண்ணிருக்க மாட்டேன், நாலேஜ் எடுக்கிறதுக்கு வேணா கால் பண்ணியிருப்பேன், தெரிஞ்சுக்கிறதுக்கு வேணா கால் பண்ணியிருப்பேன். சோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஆக்சிஸ் எடுக்கும் போது முடிவு எடுத்துட்டு வந்தேன் என்னோட 6 மாத இன்கம் இதுதான் இருக்கணும். ஏன்னா நான் டவுன்லைன் டிபெண்ட் பண்ணி இல்லைங்க, டவுன்லைன் டிபெண்ட் பண்ணி இருந்தாதான் வர இன்கம் உங்களுக்கு தெரியாது. ஆனா உங்களை டிபெண்ட் பண்ணி இருங்க, உங்களை நீங்க டிபெண்ட் பண்ணி இருந்தீங்கன்னா உங்களோட வருமானத்தை உங்களால டிசைன் பண்ண முடியும், நீங்க உங்க வாழ்க்கையை டிசைன் பண்ண முடியும். அப்படி உங்க வாழ்க்கையை டிசைன் பண்ணும் போது 6 மந்த்ல இந்த ஜாபை விட்டுணும் அப்படின்னு முடிவு பண்ண. ஏன்னா அன்னைக்கு ஜாயின் பண்ண உடனே இந்த வியாபாரத்தை பத்தி எனக்கு வேலையை விடணும், அது மட்டும்தான் ஃபுல் ஃபோக்கஸா இருந்துச்சு. அப்ப எனக்கு வியாபாரம் இந்த வேலையை விடணும்னா எனக்கு மந்த்லி 1 லாக் இன்கம் இருந்தா மட்டும்தான் என்னால வேலையை விட முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ட் வந்ததுனால அந்த 1 லாக் ரூபீஸ் சம்பாதிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணேன். நான் நெகட்டிவ் அதிகமா பேச மாட்டேன், என்னோட கஷ்டங்களை அதிகமா நான் பேச மாட்டேன், ஏன்னா அது எனக்கு செட்டம் ஆகாது. என்னோட ஏன்னா அதை வச்சு யாரும் மோட்டிவேட் ஆக போறது இல்லை. ஆனா என்னோட அச்சீவ்மெண்ட் நான் நிறைய வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவேன், ஏன்னா அதை வச்சுதான் நிறைய பேர் மோட்டிவேட் ஆவாங்க. சோ அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்லயே நான் வந்து ஃபுல் டைமரா மாறிட்டேன். சோ நான் என்ன விஷயத்துக்காக ஆக்சிஸ் இந்தியா உள்ள வந்தனோ அந்த விஷயத்த ஷார்ட் டைம்ல ஒரு 6 மந்த்ல வந்து நான் அச்சீவ் பண்ணி இன்னைக்கு ஆக்சிஸ் இந்தியால ஃபர்ஸ்ட் ஃபுல் டைமரா உள்ள வந்தேன். சோ ஃபுல் டைமரா உள்ள வரும்போது எனக்கு அபரிதமான சந்தோஷம் கிடைச்சிச்சு. என்ன காரணம்னா இந்த வியாபாரத்துக்காக இந்த கம்பெனிக்காக நான் ஃபுல் டைமா வேலை பண்ண போறேன். இன்னைக்கு ஆக்சிஸ் இந்தியா சர்வ நிச்சயமா உலக தரத்துல ஒரு 10 வருஷத்துல இந்தியாலேயே மிகப்பெரிய கம்பெனியா மாறும், உலகத்திலேயே மிகப்பெரிய கம்பெனியா மாறும். அப்படி மாறும் போது சுரேந்தர்ன்ற ஒரு நபர் முதல் நபரா இருக்கணும் அப்படின்றதைய நான் அன்னைக்கு முடிவு பண்றதுனால ஐயோ இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கம்பெனில எனக்கு ஃபுல் டைமா ஒர்க் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்னையில இருந்து என்னோட ஓட்டம் வந்து நிக்கல. ஸ்டில் நவ் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 16 மணி நேரம் நான் சொல்றது பிசிக்கலாவும் மென்டலா 24 hours ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு காரணம் என்னன்னா என்னோட கனவுகள் பெருசு, என்னோட கனவுகள் பெருசா இருக்கும் போது அதுக்கான தகுதியை வளர்த்துக்கணும், அதுக்கு தகுதியை வளர்த்துக்கிறேன் அப்படி வளர்த்துட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு ஆக்சிஸ் இந்தியா மூலியமா எனக்கு 3 விஷயம் கிடைக்குதுங்க, கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் ஷார்ட் டைம் இன்கம், ஆக்சிஸ் இந்தியா மூலியமா ஒரு ஷார்ட் டைம்ல நான் இன்கம் வாங்கியிருக்கேன். என்ன சார் ஷார்ட் டைம் இன்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது ஒரு எம்ப்ளாயி வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு 40,000 இன்கம் வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னா அவர் 3 இயர்ஸ்ல மேபி 50,000 சம்பாதிக்கலாம் இல்ல 60,000 சம்பாதிக்கலாம். பட் ஆக்சிஸ் இந்தியா ஷார்ட் டைம்ல கிட்டத்தட்ட நான் 1000 சம்பாதிக்கிற காசை மொத்தமா சம்பாதிச்சிட்டேன். தட் கால் ஷார்ட் டைம் இன்கம். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் இன்கம், ஷார்ட் டைம்ல லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் இன்கம் சம்பாதிச்சிருக்கேன். அது மட்டும் இல்ல இன்னைக்கு பாசிவா இன்கம் சம்பாதிச்சிட்டு இருக்கேன்.
என்ன சார் பாசிவ் இன்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு கடவுள் புண்ணியம் புண்ணியத்துல கிட்டத்தட்ட மோர் தென் 1 lakh பீப்புள் நம்ம டீம்ல இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே கடவுள் கொடுத்த கிஃப்ட் எனக்கு. ஸோ இவங்க என்னோட டீம், இந்த டீம் மெம்பர்ஸ் நம்ம இல்லைனாலும் சரி, இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா வியாபாரம் நடக்குது, தமிழ்நாடு ஃபுல்லா பிசினஸ் நடக்குது. அது மட்டும் இல்ல, இந்த ஆக்சஸ் இந்தியால சம்பாரிச்சு இன்னைக்கு ஈசிஆர்ல ஒரு ரெசார்ட் வச்சிருக்கேன். அந்த ரெசார்ட் நான் போகணும் வரணும்னு அவசியம் இல்ல, அதுல ஒரு 6 நபர்களுக்கு இன்டைரக்டா நான் வேலை கொடுக்குறேன், சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்லும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, எனக்கு ஒருத்தர் சம்பளம் கொடுத்த காலம் மாறி இன்னைக்கு நான் டைரக்டா 6 பேருக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருக்கேன். இன்டைரக்டா நிறைய பேருக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம இன்னைக்கு பண்ணிட்டு இருக்க மீட்டிங் பண்றோம்னா எவ்வளவு பேருக்கு சம்பளம் கொடுக்கணும், ட்ரைனிங் பண்றோம்னா எவ்வளவு பேருக்கு சம்பளம் கொடுக்கணும், இதெல்லாம் இன்டைரக்டா கொடுத்துட்டு இருக்க சம்பளம். அந்த மாதிரி இன்னைக்கு இருக்க ஒரு 1000 பேரும் இன்னைக்கு வறுமையை உழைக்கணும்னா இந்தியால ஒவ்வொரு தனி மனுஷனோட வருமானம் மாறினாதாங்க வறுமையை ஒழிக்க முடியும். இங்க இருக்க ஒவ்வொரு நபரும் அட்லீஸ்ட் இம்ப்ளாய் கேட்டகரி மாறி நீங்க ஒரு 10 பேருக்கு வேலை கொடுத்தீங்கன்னா உங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்றது திங்க் பண்ணி பாருங்க. ஸோ அப்படி என்னோட லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு 360 degree மாறி இருக்கு. அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ஆக்சஸ் இந்தியா அப்படின்ற ஒரு வியாபாரத்தை கரெக்டா பயன்படுத்துவது. டூல் அப்படின்றது நம்ம வாழ்க்கைக்கு இன்னைக்கு டூல் இருந்து ப்ரோஜெக்ட்ல அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியணும். ஸோ இங்க இருக்க ஒவ்வொரு நபர்களும் இந்த ஆக்சஸ் இந்தியாவை இதுக்கப்புறம், ஏன்னா மத்தவங்களை விட்டுருங்க, நான் என்ன சொல்றேன், நீங்க போய் சொல்ற டிஸ்ட்ரிபியூட்டருக்கு இதை ரீச் ஆகணும் அவசியம் கிடையாது. நீங்க போய் சொல்லக்கூடிய உங்க உங்க குடும்ப நபர்களுக்கு இது ரீச் ஆகணும் அவசியம். நான் என்ன கேள்வி கேட்கறேன்னா, இது எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது யாரு? கிட்டத்தட்ட இங்க இருக்க எல்லாருமே மோர் தென் 18 இயர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணி 40-50 இருப்பீங்க. இந்த உங்க இந்த கிட்டத்தட்ட இத்தனை வருஷம் ஜேர்னில, உங்க லைஃப் ஜேர்னில இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில யாராவது இந்த மாதிரி அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்களா? எங்கேயாவது இந்த மாதிரி அச்சீவ்மெண்ட் இருக்கா? அச்சீவ்மெண்ட் பண்ணவங்களை பார்க்க முடியுமா? இது எல்லாமே பார்த்துட்டு இருக்க நீங்க மறுநாள்ல இருந்து உங்க உடம்புல ஒரு வைப்ரேஷன் வந்து நீங்க சேஞ்சஸ் பண்ற ஃபீல்டுல உங்க குடும்பத்துல உங்ககிட்ட சேஞ்சஸ் பார்க்கணும். என்னடா இது இவ்வளவு ஒர்க் பண்றாரு? உங்க உங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட சேஞ்சஸ் பார்க்கணும், உங்க வருமானத்துல சேஞ்சஸ் பார்க்கணும். இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் உங்ககிட்ட வராம இன்னொருத்தர்கிட்ட எதிர்பார்க்கறது தான் இன்னைக்கு நிறைய பேரோட பிரச்சனையே. இன்னைக்கு ஆக்சஸ் இந்தியால இவ்வளவு விஷயம் இருக்குன்னொன்ன, அன்னைக்கு என்னோட மென்டலாவும் பிசிக்கலாவும் எனக்குள்ள சேஞ்சஸ் வந்துச்சு. இந்த விஷயத்த இன்னைக்கு வரைக்கும் என்னோட சரௌண்டிங் வந்து ஃபீல் பண்றாங்க, என்னோட குடும்பம் ஃபீல் பண்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த வைப்ரேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இவனுக்கு ஆக்சஸ் தான் முக்கியம், மெயினா ஆக்சஸ் பைத்தியம்னு சொல்லிட்டாங்க. ஆக்சஸ் பைத்தியம், ஆக்சஸ் வெறியன், ஆக்சஸ். ஏன்னா ஏன் அப்படி இருக்கக்கூடாது? உலகத்துல சமுதாயத்துல எனக்கு பேரை கொடுத்தது ஆக்சஸ் இந்தியா. சமுதாயத்துல இந்த மாதிரி இருக்க கம்பெனிய நீங்க ஃபர்ஸ்ட் அந்த பிளட் மாதிரி இருக்கணுங்க. இன்னைக்கு உலகத்துல ஒண்ணுமே இல்ல, ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய் கொடுக்குற 1000 கம்பெனில அவன் அந்த கம்பெனியா வாழ்றான். ஜெயிப்புமா தெரியாது, ஜெயிச்சவனை பார்க்க முடியுமா தெரியாது, ஜெயிச்சவன் சொல்லி தருவானா தெரியாது, எல்லாத்துக்குமே கொஸ்டின் மார்க். இன்னைக்கு இருக்க வெளியே இருக்க மார்க்கெட்டிங் எப்படி இருக்கு அப்படின்னா, யாரோ ஒருத்தர் அந்த கம்பெனில பெருசா சம்பாதிப்பான், அந்த நபரை பார்த்து எல்லாரும் மோட்டிவேட் ஆவாங்க. ஆனா அவரை பார்த்து மோட்டிவேட் ஆனார், ஆனா அவர் சொல்லித்தர மாட்டார். நம்மளுக்கு சொல்லித்தர நபர், நம்மளை ஜாயின் பண்ணி விட்ட நபர் பெருசா சம்பாதிக்க மாட்டார். இன்னைக்கு அப்படி இருக்க நெட்வொர்க் கம்பெனில ஒன்லி ஒன் கம்பெனி இந்த டிஃப்ரெண்ட் வேல சாதாரண டிஸ்ட்ரிபியூட் இன்னைக்கு ஜாயின் பண்ணவங்க கூட இந்த கம்பெனில இருக்க யார வேணா பாக்கலாம், எந்த விபிஸ் மீட் பண்ணலாம், எந்த விபிஸோட ட்ரைனிங் எடுத்துக்கலாம், எந்த ஃபவுண்டர் டைரக்டரோட ட்ரைனிங் எடுத்துக்கலாம், கம்பெனியோட எம்டியை மீட் பண்ணலாம், எம்டி கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கான்செப்ட் இருக்க ஒரே கம்பெனி வந்து ஆக்சஸ் இந்தியா தான். ஸோ கண்டிப்பா உங்க எல்லாரும் லைஃபும் சர்வ நிச்சயமா இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, எம்ப்ளாயா இருக்கு இந்த 3 வருஷம் கழிச்சு என்ன சம்பாதிப்பீங்கன்றது இன்னைக்கு கால்குலேட் பண்ணுங்க. அதே ஆக்சஸ் இந்தியால உங்க எஃபோர்ட் போட்டு எவ்வளவு சம்பாதி கால்குலேட் பண்ணுங்க, எது பெஸ்டா இருக்கோ எடுத்து பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த உலகத்துல யார் சொன்னா நிறுத்தக்கூடாது. கண்டிப்பா இங்க இருக்க எல்லாருமே சர்வ நிச்சயமா, சர்வ நிச்சயமா ஆக்சஸ் அப்படின்ற ஒரு பிரம்மாண்டத்தை உலகம் ஃபுல்லா கொண்டு போய் சேர்ப்போம், அதோட பங்கை கொண்டு போவோம். உங்களால முடிஞ்ச வரைக்கும் எத்தனை பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறீங்கன்றதா முக்கியம். ஸோ அந்த பங்குல ஒவ்வொருத்தரும் உலகத்துல கொண்டு போய் சேர்ப்போம். மிக பிரம்மாண்டமா நிறைய பேர் என்ன மாதிரி இருக்க நிறைய பேரோட எம்ப்ளாய்மெண்ட் லைஃப மாத்துவோம். ஸோ கண்டிப்பா நீங்களும் மாத்துங்க, அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்க லைஃப மாத்துங்க. நீங்க மாத்திட்டீங்கனாவே உங்களை பார்த்து நிறைய பேர் மாறிடுவாங்க. கண்டிப்பா இது நடக்கும் நினைக்கிறேன். ஸோ இப்ப நம்ம ஸ்டெப் 2 சக்சஸ்ஃபுல்ல போயிடலாம். சார் ஸ்லைட் போடுறீங்களா சார்? ஓகே சார், ஓகே சார். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம வாழ்க்கையில ஸ்டெப் 2 சக்சஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு மாளிகை, ஒரு மாடி அப்படி பார்க்கும்போது எல்லாருமே ஆசைப்படலாம்.
பட் அதுக்கான ப்ராப்பர் வே ஆஃப் கைட்னஸும் ப்ராப்பர் வே ஆஃப் வேவும் இருக்கணும். அதாவது அந்த படி அப்படின்னு இருக்கணும். இல்லைன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஒரு ஒரு ட்ரை வந்து பண்ணுவாங்க. என்ன ஒரு ட்ரைன்னு பாத்தீங்கன்னா, சில பேர் வலிமை இருக்கவங்க ஹெலிகாப்டர்ல வருவாங்க, சில பேர் கயிறு போட்டு ஏறுவாங்க, அந்த மாதிரி வருவாங்க. பட் ஆனா நம்மளோட மார்னிங் வைப்ரேஷன்ல ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணி எவ்ரி வீக் ஒரு ஸ்டெப்பை வந்து கிரியேட் பண்ணி அந்த ஸ்டெப்புக்கு நேம் போர்டு வைக்கிற மாதிரி இந்த ஸ்டெப் டு சக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுல இந்த ஸ்டெப் டு சக்சஸை யாரெல்லாம் 100% ஃபாலோ பண்ணணும். ஒரே விஷயம் தான், ஒண்ணு நமக்கு தெரிஞ்சதை நம்ம செஞ்சு ஜெயிக்கணும், இல்ல ஜெயிச்சவங்களோட கையை இருக்க பிடிச்சிக்கணும். இந்த ரெண்டு ஃபார்முலா தான் சுரேந்தர்து. ஒன்னு அந்த மாதிரி நீங்க ஒண்ணு முழுசா சிஸ்டத்தை கிரியேட் பண்ண முடியுதான்னு பாருங்க. இல்ல முடியாதுன்னா இருக்கிற சிஸ்டத்தை 100% அடாப்ட் பண்ணீங்க. ஏன்னா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இது வீக்லி பிசினஸ், மண்டே ஸ்டார்ட் பண்ண எப்ப ஃப்ரைடே வருதுன்னே தெரியல. ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மீட்டிங் ட்ரைனிங்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுங்க. பேசிக் நாலேஜ் சார், பேசிக் நாலேஜ் இருந்தா தான் இந்த பிசினஸ்ல சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டா, அப்சல்யூட்லி பேசிக் நாலேஜ் கண்டிப்பா ஒரு மனிதனுக்கு தேவை. ஏன் சார், எதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இருக்கிற கம்பெனியை பத்தி நம்ம பேசிக்கா நாலேஜ் கண்டிப்பா எடுத்துக்கணும். இன்னைக்கு நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர் பாக்குறேன், கிட்டத்தட்ட மோர் தென் ஜாயின் பண்ணி 6 மந்த் ஆனவங்க இருக்கட்டும், 1 இயர் ஆனவங்க இருக்கட்டும், நிறைய பேருக்கு பேசிக் நாலேஜ் அப்படின்றதே கிடையாது. என்ன சார் பேசிக் நாலேஜ், நம்ம எந்த கம்பெனில ஒர்க் பண்றோம் அப்படின்ற பேசிக் நாலேஜ் தேவை, நம்ம இந்த கம்பெனியோட கான்செப்ட் என்ன அப்படின்ற பேசிக் நாலேஜ் தேவை, நம்மளோட கம்பெனியோட நோக்கம் என்ன அந்த பேசிக் நாலேஜ் தேவை, இந்த கம்பெனில இருக்க டெக்னிக்கல் சப்போர்ட் ஐடி போடுறது, அது மட்டும் இல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் எப்படி பேசுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன பேசிக் நாலேஜ் வந்து நீங்க வளர்த்துக்கணும். ஸோ அதுல வந்து நான் லிஸ்ட் பண்ற 3 நாலேஜ் வந்து நான் சொல்றேன் உங்களுக்கு. ஸோ நம்ம கம்பெனியை பத்தியான நாலேஜ், ஸோ கம்பெனியோட எம்டி மேனேஜ்மெண்ட் அது எல்லாமே உங்களுக்கு பேசிக்கா தெரியும் நான் சொல்லி இது பண்ண, நீங்க அப்ளைங் கிட்ட கேட்டுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி தெரியாம இருக்கலாம், பட் தயவு செய்து இன்னிலிருந்து இந்த வியாபாரம் பண்ணக்கூடிய நபர்கள், இங்க பாத்துட்டு இருக்க 1000 நபர்களும் உங்க அப்ளைங் கிட்ட உக்காந்து நான் இனிமேட்டு கத்துக்கிட்டு தான் வியாபாரம் பண்ணுவேன்னு சொல்லுங்க. எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுங்க. நீங்க நான் கத்துக்கிறதுக்கு அப்ளைன யூஸ் பண்ணுங்க. தயவு செய்து அப்ளைன டிரைவர் மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. உங்க அப்ளைன நாலேஜ் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணீங்கன்னா யூ ஆர் த கிங் மேக்கர். உங்க அப்ளைன கூட்டிட்டு போய் நீங்க ஐடி எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மேபி நீங்க சக்சஸ்ஃபுல் பர்சன் அந்த ஐடி கிடைக்கும், பட் கண்டிப்பா லைஃப்ல வந்து தோத்துருவீங்க. உங்க அப்ளை கிட்ட நாலேஜ் கெயின் பண்ணீங்க. ஓகேவா, பேசிக் நாலேஜ் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் பத்தி கண்டிப்பா இருக்கணும். ஸோ இங்க இருக்க எல்லாருக்குமே கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கம்பெனியோட கான்செப்ட் அண்ட் ஃபியூச்சரை பத்தி நான் இங்க சொல்றேன். கம்பெனியோட கான்செப்ட் என்னங்க, இன்னைக்கு நிறைய பேரு இந்த டிஸ்கவுண்ட் கூப்பனை வந்து கரெக்டா புரிஞ்சிக்கல, இந்த டிஸ்கவுண்ட் கூப்பனை வந்து கரெக்டா புரிஞ்சிக்கல. நம்மளோட கான்செப்ட் என்ன கான்செப்ட் புரியல, இதெல்லாம் புரிஞ்சா நீங்களாம் தூக்கமே வராது. ஸோ இந்த விஷயத்த நான் சொல்லித்தரேன். இந்த கம்பெனியோட டிஸ்கவுண்ட் கூப்பனோட கான்செப்ட் நான் சொல்லித்தரேன். இன்னைக்கு வந்து வெளி உலகத்துல இங்க இருக்க 1000 பேரும் ஆக்சிஸ் இந்தியால ஜாயின் பண்றதுக்கு முன்னாடில இருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கமா, இல்ல ஆக்சிஸ் இந்தியா ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கமான்னு கேட்டா, அப்சல்யூட்லி ஆக்சிஸ் இந்தியால ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி இருந்து தனக்கு தேவையான ப்ராடக்ட யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். இன்னைக்கு நம்ம கம்பெனி ஏன் யூனிக்னஸான கம்பெனி, இந்த உலகத்துல சிறந்த கம்பெனி ஆக்சிஸ் இந்தியா. எல்லா கம்பெனியும் ஆக்சிஸ் இந்தியா அவங்க கம்பெனி சிறந்த கம்பெனி சொல்றாங்க. நான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்றேன், ஆக்சிஸ் இந்தியா தான் பெஸ்ட்னு அதுக்கான ப்ரூஃப் சொல்றேன். இப்ப எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனி ஒரு வியாபாரம் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த வியாபாரத்துல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டா, பிசினஸ் அப்படின்னா கண்டிப்பா ப்ராடக்ட் இருக்கணும். ஓகேவா, அந்த ப்ராடக்ட் என்னவா இருக்குன்னா அது என்ன வேணா ப்ராடக்டா இருக்கலாம். பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் கண்டிப்பா ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கணும். அந்த கம்பெனிக்கு ஒரு இன்கம் பிளான் வச்சிருக்கணும். அங்க இருக்க டிஸ்ட்ரிபியூட்டருக்கா இருக்கட்டும், இல்ல இன்கம் வேலை செய்யறவங்க இன்கம் கொடுக்கறதுக்கு ஒரு பிளான் இருக்கணும். அது மட்டும் இல்ல, அவங்க இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம் வந்து கரெக்டா இருக்கணும். இந்த 3 விஷயமும் கரெக்டா இருக்கக்கூடிய ஒரு, இந்த 3 விஷயம் இருக்கக்கூடியதான் ஃபர்ஸ்ட் வியாபாரம் அப்படின்னு சொல்லுவாங்க, பிசினஸ். அப்படி இருக்கும்போது ஆக்சிஸ் இந்தியால இந்த 3 விஷயம் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, ப்ராடக்ட் எடுத்துப்போம். ஆக்சிஸ் இந்தியால இருக்கக்கூடிய ப்ராடக்ட், இன்னைக்கு மத்த கம்பெனி, இன்னைக்கு நீங்க உலகத்துல இருக்க எல்லா கம்பெனியும் கம்பெனி பெஸ்ட் கம்பெனின்றாங்க, நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க திங்க் பண்ணி பாருங்க. ப்ராக்டிக்கல் நாலேஜ், பேசிக் நாலேஜ் வச்சுங்க. இன்னைக்கு ப்ராடக்ட் அப்படின்னா, இன்னைக்கு ஆக்சிஸ் இந்தியா ஏன் பெஸ்டா இருக்குன்னா, மக்கள் தான் தேவைக்கு யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட, FMCG ப்ராடக்ட், மனிதனால் அன்றாட வாழ்வில் உபயோகித்து அழியக்கூடிய பொருட்கள், அதை யூஸ் பண்ணனா மனுஷன் அழிஞ்சிருவாங்க, அந்த மாதிரி ப்ராடக்டை வச்சிருக்க ஒரே கம்பெனி Accsys India.com தான். உங்களுக்கு டவுட் வரும், சார் இந்த மாதிரி நிறைய நெட்வொர்க் கம்பெனி வெளியே இருக்காங்க சார், என் கம்பெனி பெஸ்ட்னு சொல்றாங்கன்னா, அவங்க சொல்றது எல்லாமே என்னோட ப்ராடக்ட் பெஸ்ட் நீங்க யூஸ் பண்ணுன்றாங்க. ப்ராக்டிக்கல் நாலேஜுக்கு வருவோம். இன்னைக்கு இங்க இருக்க எல்லாருமே குடும்பமா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு வீட்டுல இருக்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபே ஒரு ப்ராடக்ட யூஸ் பண்றது கிடையாது, ஒரு சோப் யூஸ் பண்றது கிடையாது, ஒரு பேஸ்ட் யூஸ் பண்றது கிடையாது, ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்றது கிடையாது. ஹஸ்பண்ட் ஒய்ஃபே யூஸ் பண்ணலன்னா தன்னோட குழந்தைகள், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்கின் டைப்,
ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனசு இருக்கு, அவங்க அவங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட் யூஸ் பண்றாங்க. அப்படி ஒரு குடும்பத்தையே நம்மளால ஒரு ப்ராடக்ட்ல கொண்டு வர முடியாதுன்னா எப்படி உலகத்துல இருக்க அனைவரையும் ஒரு ப்ராடக்ட்ல கொண்டு வர முடியும்? திங்க் பண்ணுங்க. அப்படி ஒரே ப்ராடக்ட் தான் பெஸ்ட் ப்ராடக்ட் சொல்லிட்டு இருக்க நிறைய கம்பெனி வெளியே சுத்திட்டு இருக்காங்க. ஏன் ப்ராடக்ட் தான் பெஸ்ட்னு கிடையாது, அவங்க அவங்க யூஸ் பண்ற ப்ராடக்ட் மட்டுமே பெஸ்ட் ப்ராடக்ட் சொல்லிட்டு அதை கொடுத்துட்டு இருக்க ஒரே கம்பெனி ஆக்சிஸ் தான். இன்னைக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறையில இருக்க எந்த கம்பெனியுமே இது கொடுக்கல. ஜெயிக்க முடியும் ஜீரோ ஆகாத பிவி, வார வாரம் இன்கம் ஜீரோ ஆகாது, எப்ப வேணா பிசினஸ் பண்ணிக்கலாம், நான் ரெண்டு வாரம் ரெஸ்ட் எடுத்து கூட பிசினஸ் பண்ணிக்கலாம், இன்னைக்கு நான் வேகமா பிசினஸ் பண்றேன், எனக்கு உடம்பு சரியில்லை, ஹெல்த் இஷ்யூ, ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்து, அந்த மாதிரி உள்ள வரக்கூடிய உங்க மூலியமா வரக்கூடிய ஒவ்வொரு பிவியுமே பணமா மாத்தாம நீங்க எப்ப வேணா மாத்திக்கலாம், ஜீரோ ஆவே ஆகாது. அப்படி உள்ள வரக்கூடிய எல்லார் உழைப்புக்கும் மரியாதை கொடுத்து அதுக்கு இன்கம் கொடுக்கக்கூடிய ஒரே கம்பெனி இன்னைக்கு ஆக்சிஸ் இந்தியா தான். நீங்க மத்த எந்த கம்பெனி வேணா போங்க, நீங்க நாலு மாசம் இல்லைன்னா நாலு மாசம் பிவி ஜீரோ பண்ணி விடுறாங்க. இன்னைக்கு வெளியே அந்த மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி உலகத்துல எடுத்தீங்கன்னா ஒரு சாமானியனை ஜெயிக்க வைக்கிற கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங். ஏன் சார் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சாமானிய ஜெயிக்க வைக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு உலகத்துல இருக்க எல்லா பிளானுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா பிசினஸ் அப்படி பண்ணணும் அப்படின்னா ஜாப் வேற பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மணி கூட மார்க்கெட்டிங் பண்ணணும். திங்க் பண்ணுங்க, ஜாப் நான் சொல்லல, பிசினஸ் அப்படின்னா நீங்க எந்த பிசினஸ் பண்ணா சரி, ஜஸ்ட் ஒரு மாவு கடை, உங்க வீட்டுல ஒரு மாவு அரைச்சி விற்கிற மாவு கடை வச்சா கூட மாவு கடையை வச்சுட்டு அந்த மாவு என்கிட்ட இருக்கு வாங்கிக்கோ, நாலு பேர்ட்ட மார்க்கெட் பண்ணோம். அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் பிளஸ் மார்க்கெட்டிங் தென் மெயின்டெனன்ஸ். இதுக்கெல்லாம் மெயின்டெனன்ஸ் பார்க்கணும், ஆபீஸ் வாடகை கொடுக்கணும், கரண்ட் பில் கட்டணும், மிஷின் ரிப்பேர் ஆச்சுன்னா பார்க்கணும், மெயின்டெனன்ஸ் பார்க்கணும். இந்த மூணு விஷயமும் இருந்தாதான் ஒரு பிசினஸ் கம்ப்ளீட் ஆகுது. பட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு தன்மை இருந்தா போதும், இன்வெஸ்ட்மெண்ட் பெருசா தேவை கிடையாது, மெயின்டெனன்ஸ் பெருசா தேவை கிடையாது, நம்ம ஒன்லி மார்க்கெட்டிங் மட்டும்தான் பண்ணணும். இன்னைக்கு உலகத்துல வியாபாரத்துல இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்ணல, மார்க்கெட்டிங் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், மெயின்டெனன்ஸ் பண்ணல, ஆப் நான் ரன் பண்ண போறேன்னா சம்பளம் தர போறேன்னா இல்ல எந்த எதுவுமே பாக்குறது கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரே நம்மள மாதிரி சாமானிய மனுஷங்களாம் ஜெயிக்கணும்னா இந்த பிளாட்ஃபார்மை தவிர வேற பிளாட்ஃபார்ம் கிடையாது. ஸோ அந்த பிளாட்ஃபார்மை கையில எடுத்திருக்க கம்பெனி தான் ஆக்சிஸ் இந்தியா. ஸோ ப்ராடக்ட் சூப்பரா இருக்கு, சாரி ப்ராடக்ட் சூப்பரா இருக்கு, பிசினஸ் பிளான் சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் மூணாவது விஷயம் என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம். இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம் என்ன பிளாட்ஃபார்ம் கேட்டீங்கன்னா நியூலி அப்டேட்டட் அண்ட் நியூ விஷன். இன்னைக்கு ஒரு மொபைல் வாங்க போனா கூட பழைய விஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்குறது கிடையாது, அப்டேட்டட் விஷன். ஒரு காலத்துலலாம் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நோக்கியா 0000 எல்லாம் பாத்தீங்கன்னா சாகுற வரைக்கும் வச்சிருப்பாங்க மக்கள், அதோட உயிர் போற வரைக்கும் வச்சிருப்பாங்க. ஒரு போன் போயிடுச்சுன்னா இன்னொரு போன் வாங்கினாங்க. ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல மக்கள் எப்படி ஆயிட்டாங்கன்னா அப்டேட்டட் விஷனுக்கு அப்டேட் ஆயிட்டாங்க. நல்லா போன் நல்லா இருக்கும், எல்லாமே வேலை செய்யும், போன் எதுக்காக வாங்குறேன்னா போன் பேசுறதுக்கு, அதெல்லாம் வேலை செய்யும். ஆனா என்னோட மாடல் அவுடேட்டட் ஆயிடுச்சு, நான் அப்டேட் பண்ணிக்கிறேன்னு அப்டேட் பண்றாங்க. இன்னைக்கு உலகத்துல இருக்க எல்லா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனியும் அப்டேட்டட் பண்ண கம்பெனி ஆக்சிஸ் இந்தியா .com தான். அப்படி ஆக்சிஸ் இந்தியா .com-ல இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த உலகத்திலேயே ப்ரூவ் பண்ண சிஸ்டம். இன்னைக்கு எடுத்து பாத்துங்க, இன்னைக்கு எவ்வளவு உலக பணக்காரர் வரலாற்றிலேயே தான் உருவாக்கி தானே உலகத்தை நம்பர் ஒன்னா ஆயிட்டாங்களான்னு கேட்டா கிடையாது. இன்னைக்கு நம்ம ரிலையன்ஸ் எடுத்தா கூட, ரிலையன்ஸ் துறை எடுத்தா கூட 75 சம்திங் அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க, அவங்க அப்பா கஷ்டப்பட்டாரு, அவங்க பசங்க கஷ்டப்பட்டாங்க, இப்ப அவங்க பசங்களோட பசங்க கஷ்டப்படுறாங்க, இன்னும் உலகத்தை நம்பர் ஒன் எடுத்து வர முடியல. கிட்டத்தட்ட 3 generations டிராவல் பண்ணிட்டாங்க. ஆனா ஒரு இ காமர்ஸ் துறையில ஜஸ்ட் உள்ள வந்து இன்னைக்கு அமேசான் ஓனர் உள்ள வந்து ஒரே ஜென்ரேஷன்ல 26 வேர்ல்ட் நம்பர் ஒன் ரிச்சஸ்ட் பீப்புள் ஆயிருக்காருன்னா தட்ஸ் கால் ப்ரூவ்டு சிஸ்டம் இ காமர்ஸ். அந்த இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல தான் நம்ம இருக்கோம். இப்படியாப்பட்ட 3 விஷயத்தை மிங்கிள் பண்ணி டிஸ்கவுண்ட் கூப்பனை கொடுத்து அந்த டிஸ்கவுண்ட் கூப்பனை அவைல் பண்றதுக்கு, நல்லா புரிஞ்சுங்க, அந்த டிஸ்கவுண்ட் கூப்பனை அவைல் பண்றதுக்கு 24/7 ஆன்லைன்ல கடை வச்சிருக்கோம், ஆஃப்லைன்ல கடை வச்சிருக்கோம். சார் இது லீகலா நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. சார் ஒண்ணு தெரிஞ்சுங்க, இந்த டிஸ்கவுண்ட் கூப்பன் அப்படின்ற மெத்தட் சர்வீஸ் ப்ரொவைடர் டிபார்ட்மெண்ட் குள்ள வருது. இந்த சர்வீஸ் ப்ரொவைடர்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இன்சூரன்ஸ்ல சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க, குடுக்கற காசுக்கு ப்ராடக்ட் தரல, பேப்பர் தான் தராங்க, சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க.
நம்ம மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அந்த மொபைல்ல சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, எனக்கு நான் இப்ப காசு கொடுக்குறேன், ரீசார்ஜ் பண்ணிட்டேன், நான் ரீசார்ஜ் பண்ணி அந்த மெசேஜ் வரும்போது என் போன் கீழ வந்து உடஞ்சிருச்சு. இப்ப உடையும் போது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த் வந்து அந்த மொபைல் ரெடி பண்றதுக்கு ஆகும்னு வச்சுங்க. நான் 1 month பேக்கேஜ் போட்டிருக்கேன், 1 month முடிஞ்சு அந்த பேக்கேஜ் முடிஞ்சிருச்சுன்னா எனக்கு காசு கொடுப்பாங்களா? நான் போய் அந்த கம்பெனி கிட்ட கேட்டா திருப்பி கொடுப்பாங்க கிடையாது. எனக்கு சர்வீஸ் வந்து ஓபன் பண்ண நான் யூஸ் பண்ணும், அப்ப நம்மளுக்கும் டிஸ்கவுண்ட் கூப்பன்றத கொடுக்குறாங்க. அந்த டிஸ்கவுண்ட் கூப்பன்ல சாதாரண மனுஷன் 1 lakh rupees பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கானா, ஆக்சிஸ் இந்தியால ஜாயின் பண்ணா அவங்க ஒரு 3500 rupees கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு 10000 rupees டிஸ்கவுண்ட் கூப்பன். அப்ப வெளி உலகத்துல 1 lakh rupees கொடுத்துவாங்க பொருளை, ஆக்சிஸ் இந்தியால அவங்க 99500 rupees கொடுத்தா வாங்க போறாங்க. அப்ப ஒரு சாதாரண மனுஷன் கன்சியூமரா உள்ள வந்தாவே 10500 rupees ப்ராஃபிட் இருக்கு. அவங்க கொடுத்த 3500 rupees கழிச்சா கூட 7500 rupees அவங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கு, கிட்டத்தட்ட நியர்பை. அப்ப யோசிச்சு 7000 rupees ப்ராஃபிட் இருக்கு. அப்ப 7000 rupees டிவைடட் பை 1 year போட்டீங்கன்னா மோர் தென் 800 rupees கிட்ட தான் வாங்கக்கூடிய பொருளுக்கே ப்ராஃபிட் கொடுக்குற ஒரே கம்பெனி ஆக்சிஸ் இந்தியா தான். பிசினஸ் பண்ணு சொல்லாத ஒரே கம்பெனி ஆக்சிஸ் இந்தியா தான். எனக்கு வேணும்னா பிசினஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த எந்த விஷயம், இந்த மூணு விஷயம் நான் சொன்ன மூணு விஷயத்த நீங்க மத்த எல்லா கம்பெனி கிட்ட போய் கேளுங்களேன், நீ மார்க்கெட்ல இருக்க எல்லா கம்பெனி கேளுங்களேன், எல்லா கம்பெனி என் கம்பெனி பெஸ்ட்ன்றாங்கல்ல, இந்த மூணுமே தான் உலகத்துல யூனிக்கான பிளான், இந்த யூனிக்கான சிஸ்டம், இந்த மூணுமே இல்லாத கம்பெனி தான் வெளியே பெஸ்ட் பெஸ்ட் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மூணுமே வச்சிட்டு இருக்க நம்ம தான் அதை புரியாம இருக்கும். So this is called basic knowledge. ஓகேவா? இந்த மாதிரி பேசிக் நாலேஜ் எல்லாம் உங்க அப்ளைன் கிட்ட உட்காந்து, இது மட்டும் இல்லை, இது சார்ஜ் நிறைய பேசிக் நாலேஜ் இருக்கு, உங்க அப்ளைன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. செகண்ட், நெக்ஸ்ட் சார், ஓகே சார், பிளான் பக்கவா இருக்கு சார், இந்த கம்பெனி மாதிரி உலகத்துல இந்த கம்பெனி இல்லை சார், சாதிச்சவன் எங்கேயுமே இல்லை சார், சம்பாதிச்சவன் எங்கேயும் இல்லை சார், எல்லாத்தையும் கண்டு பண்ணி பாத்துட்டேன் சார். இன்னைக்கு நான் போய் பேச போறேன் சார், நான் யாருக்கிட்ட பேச போறீங்கன்ற நியூ கெஸ்ட் லிஸ்ட் உங்க கையில இருக்கணும். ஏனா தானான்னு பேசாதீங்க. ஏன்னா ஒரு சாதாரண மனுஷன், நீங்க போய் உங்க வீட்டுல இருக்க ஒரு நபரை பிராக்டிக்கலா கேட்டு பாருங்க, உங்களுக்கு எத்தனை பேரை தெரியும் அப்படின்னு கேட்டா அவங்க சொல்லக்கூடிய விஷயம், எனக்கு நிறைய நபர்களை தெரியும். சரிங்க, உங்களுக்கு தெரிஞ்ச நபர்களை லிஸ்ட் எழுதுங்கன்னு சொன்னா அவங்களால அட் அண்ட் டைம்ல 5 பேர்ல இருந்து 20 பேர், நான் சொல்றது 20 பேர் எழுதுனாலும் அவங்க பெரியாள், 5 பேர்ல இருந்து 10 பேர் லிஸ்ட் எழுதும் போதே கையெல்லாம் முட்டும், வராது. ஏன் வராது சொல்லுங்க அப்படின்னு சொன்னா வராது. ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சது எல்லாமே உடனே வரணும் அவசியம் கிடையாது. நம்மளுக்கு யார் நம்ம கூட க்ளோஸா இருக்காங்களோ, யார் கூட நம்ம கூட பழகுறாங்களோ அவங்களோட பேர் தான் டப்பு டப்பு டப்புன்னு வரும். அந்த டப்பு டப்புன்னு வரக்கூடிய நபர்களை அப்பயே கிழிச்சு போடுறது, அவங்க உருப்பிட மாட்டாங்க, நம்மளே உருப்பிட விட மாட்டாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் யாரும் நம்ம இங்கே ஆட்சி செய்யறவங்க, இவங்களோட வாழ்க்கை தான் நம்ம வாழ்க்கை. அவங்க எல்லாருமே இப்ப டப்புன்னு பாருங்களா, எனக்கு இந்த ஆக்சிஸ் இந்தியா எடுத்தோன்னா 10 friends கிட்ட சொல்லணும் தோணுச்சு, அந்த 10 friends எனக்கு ஆக்சிஸ் இந்தியாவுக்கு வரல, ஆனா நான் ஆக்சிஸ் இந்தியா பண்ணிட்டு இருக்கேன். அந்த நபர்களை தாண்டி நம்மளுக்கு நபர்கள் தெரியும். அப்ப என்ன பண்ணா, ப்ராப்பரா உட்காந்து நியூ கெஸ்ட் லிஸ்ட் எடுக்கணும். என் வாழ்க்கைய மாத்தக்கூடிய நபர்கள் யாரெல்லாம் தெரியும், இந்த லிஸ்ட்ல குறைஞ்சது 100 பேர் வரணும். தயவு செய்து 100 பேர் வரலன்னா நீங்க ஃபர்ஸ்ட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு டைம் கொடுங்க. மத்த எல்லா வியாபாரத்திலையும் தன்னை தயார் பண்ணிட்டு சம்பாதிப்பாங்க, ஆனா நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில மட்டும் உடனே சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது தான் உங்களோட மிகப்பெரிய தப்பு. தயவு செய்து 100 பேர் உங்க லிஸ்ட்ல வரலையா, லிஸ்ட்டை மேக் பண்ணுங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் வைங்க, நிறைய பேர்கிட்ட பழகுங்க, பழகி உங்க லிஸ்ட்டை அட்லீஸ்ட் ஒரு 100 பேர் கொண்ட சர்க்கிளா கொண்டு வாங்க. அந்த 100 பேர்கிட்ட ஒரு நாளைக்கு குறைஞ்சது 5 பேர்கிட்ட நான் ஆக்சிஸ் இந்தியா பண்றேன்ற விஷயத்த சொல்லி டிக் பண்ணிட்டே வாங்க. உங்களோட அந்த அந்த லிஸ்ட்டுக்குள்ள இன்னைக்கு கம்பெனில இருக்க விபிஸ் மாதிரியோ, கம்பெனில இருக்க ஃபவுண்டர் டைரக்டர்ஸ் மாதிரியோ நிறைய நபர்கள் உள்ள இருக்காங்க. அவங்க மேபி உங்க லிஸ்ட்ல 99வது ஆளா இருக்கலாம், மேபி உங்க லிஸ்ட்ல 100வது ஆளா இருக்கலாம். 95 ஆரம்பிச்சு 100வது ஆள் கிட்ட நீங்க போய் சேர்ந்தாவே அந்த 5 பேர் உங்க டீம்ல வந்தாவே நீங்க கோடி சொல்லுங்க. ஆனா நம்ம என்ன எதிர்பார்க்கறோம்னா, முதல் 20 நபர்கள் வரணும்னு நினைக்கிறீங்க, நல்லா தெரிஞ்சுங்க, தங்கம் மேலேயே கிடைக்காது, மண்ணுதான் மேல கிடைக்கும். மண்ணை பாத்தீங்கன்னா தங்கம் கிடைக்காது, மண்ணெல்லாம் தூக்கி வெளியே போட்டாதான் உங்க லிஸ்ட்ல லாஸ்டா வரக்கூடிய நபர்கள் தான் கோடீஸ்வரர்கள், அவங்களை வச்சு நீங்க கோடீஸ்வரர் ஆக போறீங்க. அதனால நியூ கெஸ்ட் லிஸ்ட பக்காவா ப்ரிப்பேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சார், நியூ கெஸ்ட் லிஸ்ட் ரெடி பண்ணிட்டேன் சார், நான் என்ன பண்ணேன் சார், பிசினஸ் சொல்றீங்க, பிசினஸ் சொல்லும் போது ஒரே மனப்பான்மை தான், என்கிட்ட உலகத்திலேயே யூனிக்கான ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, இதை வாங்கறதுக்கு உலகத்துல நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் போது நம்ம ஒரு அதாவது டம்ப் பண்ற மைண்ட் செட்ல தயவு செய்து இருக்காதிங்க. நிறைய பேர் பாக்குறேன் பிளீஸ் வந்துரு, இந்த பிளீஸ்ன்ற வார்த்தை எல்லாம் தயவு செய்து யூஸே பண்ணாதீங்க. ஓகேவா? கெத் இருக்கணுங்க. ஒரு வியாபாரம் பண்ணக்கூடிய வியாபாரி கிட்ட கெத் இருக்கணும். அந்த கெத் இருந்தா மட்டும்தான் உங்களால வியாபாரம் பண்ண முடியும். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க,
வெளி உலக சந்தையில எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, கார் அவ்வளவு போட்டி இருக்கு, ஆனா இன்னைக்கு ஒரு கார் புக் பண்ண போனா 6 மாசம் ஆகுன்ற கெத்து இருக்கு. அவன் யோசிக்கல, ஐயோ 6 மாசத்துல அவன் வேற கார் கம்பெனிக்கு போயிடுவானுன்னு யோசிக்கல, எனக்கானது என்னை வந்து சேரும்ன்ற கெத்து இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கானது உங்களை வந்து சேரும். அதனால தயவு செய்து அந்த பிசினஸ் பேசும்போது நம்ம நம்மளோட அந்த அந்த சொல்லுவாங்கல்ல அதுக்குன்னு கெத்துன்னு சொல்லி போய் அடிக்க சொல்ல இறங்கி போவாதீங்க. இறங்கி போவது மீன்ஸ் நீ வந்து கெஞ்சாதீங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய மக்கள் நல்ல பொருளை கெஞ்சி கொடுக்கும் போது அந்த பொருள் மேல சந்தேகப்படுறாங்க, உங்க மேல கிடையாது. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, என்கிட்ட ஆப்பிள் போன் இருக்கு, இதை எடுத்துட்டு போய் அர்ஜென்ட்டுக்கு நான் ரோட்ல நின்று ஐயா ஒரு 10,000 கொடுங்கன்னு சொன்னா அவன் அந்த ஆப்பிள் போன் மேலே சந்தேகப்படுவான், இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு. ஸோ அந்த மாதிரி உங்களோட பிசினஸ தயவு செய்து போய் இறங்கி கொடுக்காதீங்க. ஸோ அந்த முடிச்சுட்டு கண்டிப்பா உங்களை நம்பி ஜாயின் பண்ணுவாங்க. ஜாயின் பண்ணிட்டாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 பேர் தான் இருக்காங்க. அந்த 20 நபர்களும் ஆக்சஸ் இந்தியான்ற வியாபாரத்துல ஜாயின் பண்ணிட்டாங்க. ஆனா ஜாயின் பண்ணக்கூடிய நபர்களை எனக்கு கெஸ்ட் லிஸ்ட் காலி ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணணும்னு கேட்டா உங்களை உங்ககிட்ட இன்னைக்கு இருக்க எல்லாருக்கிட்டையும் 20 பேர் தான் ஜாயின் பண்ணுவாங்க. 100 பேர் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா 20 பேர் தான் ஜாயின் பண்ணுவாங்க, அதை மீறி ஜாயின் பண்ண மாட்டாங்க. ஆனா இப்படி திங்க் பண்ணி பாருங்க, அந்த 20 பேர்கிட்ட 100 லிஸ்ட் இருக்கும், அப்ப 2,000 பேர் வந்துட்டாங்க. அது எப்படி சார் நான் மேக் பண்றதுன்னா, ஹோம் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க. ரெண்டு விஷயம் ஹோம் மீட்டிங்ல நல்லது நடக்கும். இன்னைக்கு இருக்க வியாபாரிகள் எல்லாமே பிசினஸ் பண்ணி எல்லாமே களைச்சு போயிட்டாங்க. இப்போ எந்த நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் கரெக்டான கம்பெனி கிடையாது, எந்த கம்பெனி அப்படி இன்ட்டு 1991 களைச்சு போனவங்க நெட்ஒர்க்காக வெளியே வர மாட்டாங்க. ஆனா அந்த நபர்களை பக்கத்து வீட்டில் பார்க்கறதுக்கு வருவாங்க. அது என்னதான் நடக்குது, நம்ம பார்க்காத கம்பெனியா, நம்ம எவ்வளவு பெரிய அப்பாட்டேக்கர் அப்படின்னு சொல்லி அது என்ன விஷயம் பார்க்கலானே வருவாங்க. அந்த மாதிரி வரக்கூடிய நபர்கள் ஆக்சிஸ் இந்தியா பிளானை பார்த்தாங்கன்னா மெய் மறந்து மெய் சிலிந்து போய் உக்காந்து ஆக்சிஸ்ல ஜாயின் பண்ணுவாங்க. அப்ப ஹோம் மீட்டிங் எப்படி சார் அரேஞ்ச் பண்ணா, ஒரு நபர் ஜாயின் பண்ணிருக்காரா அவர் வீட்டுல, எப்பா உங்க வீட்டுல உங்க குடும்பத்துக்கு நீ பண்ணக்கூடிய வியாபாரத்தை பத்தி தெரியணும், அட் த சேம் டைம் உங்க அக்கத்து பக்கத்து வீட்டுல இருக்க ஒரு 5-10 நபர்களை உக்காரவை அப்படி சொல்லும் போது பாருங்களேன். நீங்க ஜாயின் பண்ண ஒரு லீடர் அவங்க குடும்பத்தை உட்கார வைக்கிறது அவர் பெரிய டஃப் இல்ல, எப்ப வீட்டுல இருப்பாங்க தெரியும். ரெண்டாவது ஒரு விஷயம், அவர் அக்கத்து பக்கத்து வீட்டுல இருக்கவங்கள நிறைய நெட்வொர்க் இருப்பாங்க, நிறைய லீடர்ஸ் இருப்பாங்க, அவங்க போய் அக்கா எனக்காக ஒரு 5 நிமிஷம் வாக்கான்னு சொன்னா வந்துருவாங்க, அண்ணா எனக்காக ஒரு 5 நிமிஷம் வாங்கினான்னு சொன்னா வந்துருவாங்க. அப்ப ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல பக்கத்து வீட்டுல ஒரு விஷயம் நடக்குதுன்னா, இப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க எடுத்த ஒரு லீட அவர் மூலியமா ஒரு 20 லீட ஜென்ரேட் பண்ணிட்டீங்க. அப்படி 20 லீட ஒரு இடத்துல உட்காந்து உங்க வியாபாரத்தை நீங்க கொடுக்கும் போது அதுல மிகப்பெரிய லீடர் கூட வரலாம். அவருக்கு பிடிச்சி போயிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஜாயின் பண்றாரு. ரிப்பீட் த சிஸ்டம், பண்ணா போதும். ஏன்னா நீங்க நிறைய பேரு எடுத்த உடனே ஆபீஸ் வாங்க, எடுத்த உடனே மீட்டிங் வாங்க, எடுத்த உடனே ட்ரைனிங் வாங்கன்னு சொல்றாங்க. ஸோ ஒரே விஷயம் சொல்றேன், ஒரு வியாபாரமோ ஒரு விஷயமோ நம்மளுக்கு பிடிச்சா மட்டும்தான் அதுக்காக டைமோ மணியோ ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஆனா பிடிக்கணும்னா அது என்ன வியாபாரம் தெரியணும், அது தெரியணும்னா நீங்க அவங்க இடத்துக்கு போகணும். அவங்க இடத்துக்கு போனாதான் இந்த வியாபாரம் தெரியும். இந்த வியாபாரம் பிடிச்சிருச்சுன்னா மேபி அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்க எங்க கூப்பிட்டாலும் வருவாங்க. ஸோ அதனால தயவு செய்து ஹோம் மீட்டிங் த பெஸ்ட் டூல் ஃபார் பிகினர். நான் புதுசா வந்திருக்கேன் சார், என் வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போனா ஹோம் மீட்டிங் அண்ட் 1-to-1 பண்ணிட்டு ஹோம் மீட்டிங் பண்ணுங்க, இட்ஸ் a பிக் ரிசல்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபாலோ அப் வித் இன் 48 hours. அப்படினா என்ன அர்த்தம் அப்படினு கேட்டிங்கனா, இந்த வியாபாரத்தை பத்தி நீங்க சொன்ன எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இமிடியேட்டா க்ளோசிங் வந்து பண்ண மாட்டாங்க. பிகாஸ் என்னன்னா, நம்ம எல்லாருமே மிடில் கிளாஸ், நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மிடில் கிளாஸ் தான், யாருமே ஒரு 3,500 5,500 38,500 கையில வச்சுக்கிட்டே சுத்த மாட்டாங்க, சேவிங்ஸ்ல வச்சுக்கிட்டே சுத்த மாட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, இன்னைக்கு இந்த மாசத்தை ரன் பண்றதுக்கு அடுத்த மாசம் கடன் வாங்குறது, அடுத்த மாதம் அட்வான்ஸா கடன் வாங்குறது, அட்வான்ஸ் இப்படிதான் ரன் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப அவங்களுக்கு வந்து டைம் கொடுங்க, இந்த பிசினஸ் சொல்லிட்டு நீங்க தான் டைம் கொடுங்க. என்ன சார் இப்ப ஜாயின் பண்றீங்களா இல்ல நாளைக்கு ஜாயின் பண்றீங்களா, நீங்களே கேட்கணும் சார் இன்னைக்கு சொல்றீங்களா இல்ல நாளைக்கு சொல்றீங்களா, நீங்க சாய்ஸ் கொடுங்க. அப்படி இன்னைக்கா நாளைக்கான்னு சொல்லும் போது நீங்க கொடுத்துட்டீங்க ரெண்டு சாய்ஸ், அவர் ஒண்ணு இன்னைக்குன்னு இல்ல நாளைக்குன்னு இல்ல பண்ண மாட்டேன்னு சொல்லணும். ஓகேவா? அப்படி சொல்லக்கூடிய நபர்களை நீங்க கம்பி ஹீட் பண்ணிட்டீங்க. ஹீட் பண்ணக்கூடிய நபர்களை 48 hours அவங்க கிட்ட ஃபாலோ பண்ணி ஐடி வாங்கினாதான் அது உங்க ஐடி. ஏன்னா 48 hours மேல அந்த கம்பி திருப்பியும் ஹீட் கூல் ஆகி அது இருக்க ஷேப்கே மாறிடும். ஆனா ஹீட் பண்ண கம்பிய 48 hours ஃபாலோ பண்ணி அந்த கம்பியை உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி மாத்திங்க. அதை கோடாரியா மாத்திரமா இல்ல அதை டூலா மாத்திரமோ மாத்திங்க. அந்த 48 hours அவங்களுக்கு என்னென்ன நாலேஜ் கொடுக்கணும்ன்றத உங்க அப்ளைங் கிட்ட கேட்டு, ஸோ ஒவ்வொரு சிஸ்டம் ஃபாலோ பண்றாங்க, மீட்டிங் ட்ரைனிங்ஸ் இருக்கு, ஜூம் மீட்டிங் இருக்கு, ஆபீஸ் விசிட் இருக்கு, ஆக்டிவேஷன் டூல் இருக்கு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணி அந்த நபரை நீங்க என்ன பண்ணலாம்னா
வித்தின் 48 ஹவர்ஸ் குள்ள ஐடி கொண்டு வர்றதுக்கு கொண்டு வரலாம். சோ 48 ஹவர்ஸ்க்கு மேல சார் நான் போன் பண்ண எடுக்கல. நிறைய பேர் நான் போன் பண்ண சார் அவர் எடுக்க மாட்டாரு சார், நான் என்ன சார் பண்றது, அவரை தூக்கி பிராட்காஸ்ட் லிஸ்ட்ல போட்டுட்டு நீங்க உங்க வாழ்க்கைக்கு போயிட்டே இருங்க, ஏன்டா அவங்க போனை எடுக்கணும்னு ஒரு நாள் கதறணும். நீங்க போன் பண்றதுக்காக நீங்க 100,000 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நான் கண்ணால ஃபீல் பண்ணிருக்கேன். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நான் நிறைய பேர் போன் பண்ணுவோம், யாரும் எடுக்க மாட்டாங்க. நான் நினைப்பேன் என்னடா இது, நம்ம அவ்வளவு கேவலமான ஒரு மனிதரா ஆயிட்டமா, நம்ம கூட அதாவது கூடைய பிளட்டா பழகின ஃப்ரெண்டு போன் எடுக்கலையான்ட்டு. ஆனா இப்பதான் தெரியுது இன்னைக்கு நான் போன் பண்ணல நிறைய பேர் ஏங்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் யாருன்னு கேட்டா பாசிட்டிவ் பீப்புள், லட்சாதிபதிகள். ஒரு காலத்துல ஒரு பைக் வேணும்னு கேட்டா பெட்ரோல் போறதுக்கு வழி இல்ல, இன்னைக்கு கார் வேணும்னு கேட்டா கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க. அந்த மாதிரி இடத்துக்கு நீங்க மாற போறீங்க. அப்ப சொல்லுவாங்கல்ல, நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் போகும்போது அந்த இடத்துல இருக்க நெகட்டிவ் பீப்புள் உங்களை விட்டு விலகி போறாங்க. உங்களை விட்டு யாராவது விலகி போட்டா சந்தோஷப்படுங்க. அவங்க நெகட்டிவ் பீப்புள், நெகட்டிவ் மைண்ட் செட், உங்களுக்காக பாசிட்டிவ் மைண்ட் செட்ல இருக்க பீப்புள் நிறைய பேர் உள்ள வர போறாங்க. அவங்க விலகினாதான் இவங்க வர முடியும். சோ இந்த விஷயத்தை ஃபீல் பண்ணுங்க. நெக்ஸ்ட், டெய்லி 4 hours வந்து ஒர்க் பண்ணணும். நீங்க பிகினரா இருக்கும் பட்சத்துல இந்த பிசினஸ் எடுத்து பிகினரா இருக்கும் பட்சத்துல நான் சொன்னதுதான், டெய்லி 4 hours வந்து ஆனஸ்டா ஒர்க் பண்ணுங்க. சார் இது எப்படி சார் நான் ரிப்போர்ட் எடுக்கிறது, எங்க அப்ளை எனக்கு பார்த்து நீ 4 hours ஒர்க் பண்ணியா சொன்னாங்க, சத்தியமா சொல்ல மாட்டாங்க. உங்க டவுன்லைன் சொல்லுவாங்க, சத்தியமா சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு மனசாட்சி இருக்கு, உங்க மனசாட்சிக்கு பொதுவா ஒர்க் பண்ணுங்க. மத்த பிசினஸ்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டாப்ல ஒரு லீடர் இருப்பாரு, மத்த உங்களுக்கு டாப்ல இருக்க லீடர் என்ன பண்ணுவாருன்னா உங்களை குத்தி குத்தி வேலை வாங்குவாரு. இங்க அப்படிலாம் பண்ண மாட்டோம். உங்களுக்கு தேவைன்னா நீங்க வேலை செய்யுங்க, சொல்லி தரத்துக்கு நாங்க ரெடியா இருக்கோம். பசிக்குதுன்னு சொல்லுங்க, வகை வகையா சாப்பாடு வைக்கிறோம். ஆனா அவங்க பசியை எங்களால் உருவாக்க முடியாது, பசியை நீங்க தான் உருவாக்கணும். ஒரு நாளைக்கு 4 hours குறைவா ஸ்டார்டிங் பீரியட்ல வேலை செஞ்சீங்கன்னா உங்களால பிக் ரிசல்ட் எடுக்க முடியாது. கண்டிப்பா 4 hours பத்தாதுங்க, ஒரு பிரசன்டேஷன் கொடுக்கறதுக்கே 1 hour ஆகுது. ஸ்டார்டிங்ல எப்படி 4 hours கூட வேலை செய்யாம எப்படி சொல்லுவாங்களே, ஹவ் யூ எக்ஸ்பெக்ட் மோர் தென் லாக்ஸ் எனக்கு வேணும், ஆனா என்னால ஒரு நாளைக்கு 4 hours கூட ஒர்க் பண்ண முடியாதுன்னா இது பாசிபிளான்னு கேட்டா உங்க நீங்களே ஏமாத்திடுது. அதனால மினிமம் 4 hours அந்த ஆக்ஸ் இந்தியா டைம்னா ஆக்ஸ் இந்தியா தான். அந்த டைம்ல காய்கறி வாங்க போறது, அந்த டைம் சார் என் ஒய்ஃப் சொல்றாங்கன்னு வேற. 4 hours ஆஃப்லைன் ஒர்க்கோ ஆன்லைன் ஒர்க்கோ ஆக்ஸ் இந்தியா கொடுத்துட்டீங்களா, நீங்க ஆக்ஸ் இந்தியா மட்டும் தான் பண்ணும். அந்த டைம் ஃபர்ஸ்ட் உங்களோட பிசினஸ்க்கு ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. சார் என்னோட கம்பெனி வந்து 6:30 வருவோம் சார், 7 hours நான் ரெஃப்ரெஷ் ஆயிடும் சார், 7 to 10 ஆபீஸ் நான் வந்து ஆக்ஸ் இந்தியா பண்ணுவேன் சார், 7 to 10 ஆக்ஸ் இந்தியா ஒரு அப்பாயின்மெண்ட் கூட இல்லையா, உட்காந்து வேற ஏதாவது திங்க் பண்ணுங்க. அந்த டைம்ல வேலை இல்லைன்னு சொல்லி பழைய மாதிரி வேலைக்கு போயிடாதீங்க. பழைய மாதிரி போய் வீட்டு வேலை செய்யறது இல்ல பழைய மாதிரி போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறது கிரவுண்டுக்கு போற மாதிரி பண்ணாதீங்க. உட்காந்து திங்க் பண்ணுங்க, பிரெயினுக்கு வேலை கொடுங்க. சோ நீங்க நினைச்சிட்டு ஃபீல்டுக்கு போனாதா வேலைன்ட்டு, பிரெயின்ல திங்க் பண்ணாலும் வேலை தான். சோ 4 hours ஆக்ஸ் இந்தியானா ஆக்ஸ் இந்தியா அப்படி கொடுத்துருணும். நெக்ஸ்ட், சோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து என்னோட வாழ்க்கையில நிறைய டைம் மாத்தி இருக்கு. நான் ஃபீல்டுக்கு போய் நிறைய இடத்துல வந்து நெகட்டிவா ஃபேஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா, நான் என்னைக்குமே ஆஃப்லைன் ஸ்டோர் எனக்கு ராயபுரத்துல மீட்டிங் ஆஃபீஸ் இருந்துச்சப்ப, அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா குளம்பேட்டில் ஆஃபீஸ் இருந்துச்சு. ஸோ வீக்லி வந்து எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்படிதான் சொல்லுவேன், என்னோட கோயில் வந்து என்னோட ஆஃபீஸ் தான். எப்பெல்லாம் என்ன நெகட்டிவ் பண்ணாங்களோ, யாராவது ஒருத்தர் நெகட்டிவ் பண்ணிட்டாங்கன்னா நல்லா பார்த்துங்க, என்னை வந்து திருவெட்டியூர்ல நெகட்டிவ் பண்ணியிருப்பாங்க. திருவெட்டியூர்ல நெகட்டிவ் பண்ண மக்கள் நெகட்டிவ் பண்ணா கூட நான் கம்முன்னு பைக் எடுத்துக்கலாம், நம்மள ஹியூமன் தானே. ஒரு ஒரு நெகட்டிவிட்டி உள்ள போகும்போது அது கண்டிப்பா நம்மளை இம்பாக்ட் பண்ணும். அந்த இம்பாக்ட் பண்ணும்போது நம்ம ஒரு ஒரு ஃபீல் அப்படியே அலோனா ஃபீல் பண்ணுவோம். அப்படி அலோனா ஃபீல் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நான் அப்படியே கிளம்பி வந்து ஆக்ஸ் இந்தியா ஆஃபீஸ் போயிடுவேன். அப்படி ஆஃபீஸ் போய் நான் உட்காந்துட்டு இருக்கும் போது அங்க இருக்க மக்களோட ஃபேஸை பார்த்தாவே நான் சார்ஜ் ஆயிடுவேன். அங்க வந்த உடனே ஏய் பிரதர் எப்படி இருக்க, நல்லா இருக்கியான்னு கேட்பாங்க. அந்த ஒரு பாசிட்டிவிட்டி, அந்த ஒரு பாசிட்டிவிட்டி என்னை சுத்தி இருக்கும். என்னை சுத்தி இருக்கவங்க எல்லாருமே பாசிட்டிவா பேசுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, யாரோ ஒரு நபர் வந்து ஏய் தம்பி ஒரு போட்டோ எடுத்து கொடுப்பா, நான் ஐடி எடுத்துட்டேன்னு சொல்லும் போது அந்த போட்டோ எடுக்கும் போது எனக்கு கிடைக்க வரக்கூடிய சந்தோஷம் இருக்குல்ல, அட போடா உலகத்துல 100,000 பேர் இருக்கான், நம்மள சொன்னவெல்லாம் ஒரு ஆளான்ற தைரியம் அந்த இடத்துல வரும். ஸோ தயவு செய்து எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ நீங்க கோயிலுக்கு, என்னோட கோயில் ஆக்சிஸ் இந்தியா வந்தது என்னோட கோயில், என்னோட ஆபீஸ் தான். அங்க இருக்கிற மக்கள் தான் என்னோட கடவுள். அவங்களோட பாசிட்டிவ், அவங்க அரவணைப்பு வேற லெவல்ல வரலாங்க. ஆபீஸ் விசிட் போய்கிட்டே இருங்க, ரெகுலரா போங்க. உங்களை சிட்டி இருக்க எல்லா ஆபீஸும் போங்க, சும்மா போய் உட்காந்துட்டு வாங்க. நெக்ஸ்ட், நீங்க சம்பாதிக்கிறதுக்கு உயிரை கொடுத்து, நீங்க சம்பாதிக்கிறதுக்கு படிய போட்டு, நீங்க சம்பாதிக்கிறதுக்கு எல்லா விஷயத்தையும் உங்களுக்காக தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல நீங்க இல்லைன்னா எப்படி சார் ஜெயிப்பீங்க? ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் செய்யக்கூடிய ஹெல்ப்ப ஒரு சக மனிதனா மதிக்கல அப்படின்னா, சக மனிதனா அதை நீங்க ஏத்துக்கலன்னா உங்க வாழ்க்கையில எப்படி சக்சஸ் வரும்?
எனக்கு தெரிஞ்சு ஆக்சிஸ் இந்தியால யாரெல்லாம் சம்பாதிக்கணும் அவங்களை எடுத்து பாருங்க. ஆக்சிஸ் இந்தியா நடக்கக்கூடிய மேஜர் மோர் தென் எல்லா மீட்டிங்ல அவங்க இருப்பாங்க. ஆனா அவங்கள மாதிரி சம்பாதிக்கணும் உங்களுக்கு ஆசை, அவங்கள மாதிரி குவாலிட்டியை வளர்த்துங்க. ஆக்சிஸ் இந்தியால நடக்கக்கூடிய எல்லா மீட்டிங் அட்டன் பண்ணுங்க, அது ஆக்சிஸ் இந்தியாவே போய் அட்டன் பண்றங்க. நெக்ஸ்ட் இது ரொம்ப முக்கியமான விஷயம், இதுல நிறைய ப்ராஃபிட்டும் இருக்கு. ப்ராஃபிட்டபிள் ஒரு கண்டென்ட்னா இதுதான். என்னன்னா காண்டாக்ட் யுவர் அப்ளை, தயவு செய்ய சொல்றேன். இன்னைக்கு அப்ளை டவுன்ல நீ எதிரி மாதிரி பாக்குறாங்க நிறைய பேர், நான் நிறைய டீம்ல பாக்குறேன். உலகத்திலேயே உங்களை சேர்த்து விட்டவங்க காணாம போயிருப்பான், உங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க பண்ணாம இருக்கலாம், பண்ண வேண்டியவங்க உங்களை உங்களை உங்க வாழ்க்கையில நான் உங்க கூடயே இருப்பேன்னு சொன்ன கல்யாணம் பண்ணவங்க உங்களை நெகட்டிவா பேசுவாங்க, உங்களை இந்த உலகத்துல கொண்டு வந்த உங்க அப்பா அம்மா கூட நெகட்டிவா பேசலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு உங்க அப்ளைன் மட்டும்தாங்க நீங்க ஜெயிச்சிருவ 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 ஜெயிச்சிருவன்னு 24 hours உங்ககிட்ட பேசிட்டு இருக்க நபர். உங்க அப்ளைன் கிட்ட நீங்க பாண்டிங் வச்சு பாருங்க, யாரெல்லாம் உங்க அப்ளைன் கூட பாண்டிங்கா இருக்காங்களோ அவெல்லாம் ஜெயிச்சே ஆகணுங்க. ஏன் தெரியுமா, ஒரு நல்ல உள்ளத்துக்கிட்டயே உங்களால பாண்டிங்கா இருக்க முடியலனா உங்க உள்ள நல்ல உள்ளமா வராது. உங்க உள்ள நல்ல உள்ளமா வரலனா ஒரு அப்ளைன் கூட நீங்க பாண்டிங்கா இல்லைனா உங்க டீம்ல வரக்கூட 10 lakh 20 lakh டவுன்லைனுக்கு நீங்க ஒரே ஒரு அப்ளைன் தான். ஒருத்தருக்கு நீங்க பாண்டிங் இருந்தீங்கன்னா 100,000 பேர் உங்க மேல பாண்டிங்ல இருப்பாங்க. ஆனா நிறைய பேர் இது புரியாம தான் அப்ளைன் கூட தான் பாண்டிங்கா இருக்கிறது இல்ல, தன்னோட டவுன்லைன் எல்லாருமே தான் கூட பாண்டிங்கா இருக்கணும் ஆசைப்படுறது, இத எத்திக்கலே கிடையாது. அதனால உங்க அப்ளைன் கிட்ட ஜஸ்ட் ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது போன் பண்ணி நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா, உங்க அப்ளைன் கடவுள் மாதிரி பாத்துங்க. உங்க அப்ளைன் அவங்களுக்கு என்னன்னா வேணுமோ செய்யுங்க, அவங்க ஒரு விஷயத்த தூக்கிட்டு வரலாம் வாங்குங்க, தப்பு கிடையாது. ஏன் அதை உங்க டவுன்லைன் பாத்துட்டு இருக்கான், நீ ஒரு வாட்டி வாங்கினா 100 வாட்டி வாங்குவான். உங்க அப்ளைன் கிட்ட அப்படியே அப்படியே நான் வந்து ஒரு ஒரு கிங் எப்படி இருக்காரோ அந்த இடத்துல நீங்க எவ்வளவு பெரிய இடத்துல வேணா இருக்க, உங்க அப்ளைன் முன்னாடி உங்க அப்ளைன் தான் கிங் அப்படி நினைக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் கிங் ஆவாங்க. சோ இந்த விஷயம் ரொம்ப முக்கியம், உங்க அப்ளைன் கிட்ட டெய்லியும் பேசுங்க, இணக்கத்தை கிரியேட் பண்ணுங்க. உங்க அப்ளைன் மட்டும் தாங்க உங்களுக்கு நிறைய செய்ய முடியும், உங்க அப்ளைன் மட்டும் தாங்க நிறைய செய்யவே முடியும். மத்தவங்க எல்லாம் பேசறது இனிக்கும், ஆனா உங்க வாழ்க்கைக்கு அது செட் ஆகாது. உங்க அப்ளைன் மட்டும் தான் இனிக்க பேச இல்லைனாலும், அதாவது உங்க அப்ளைன்றது உங்க அப்பா கேரக்டருங்க, அவங்களுக்கு பேச தெரியாது பாசத்தை காட்ட தெரியாது, ஆனா நீங்க ஜெயிக்கணும்னு மனசார வச்சுட்டு இருக்க ஒரே நபர்கள் உங்க அப்பா கேரக்டர். ஓகேவா, சோ அதனால அதை மிஸ் பண்ணிடாதீங்க. வாழ்க்கையில் நிறைய பேர் அப்பாவை மிஸ் பண்ணிருப்பீங்க, திருப்பி உங்க அப்ளைன் அப்பாவா கிடைச்சிருக்காங்க, தயவுசெய்து அவங்க மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னைக்கு மேபி கருத்து வேறுபாடு இருந்தா போன் பண்ணி நான் தப்பு பண்ணிட்டேன், இனிமேட்டு நம்ம இணக்கமா இருக்கலாம், பிசினஸ் எனக்கு வருதோ வரல அதை பத்தி கவலை இல்லை அப்படின்னு சொல்லி உங்க அப்ளைன் கிட்ட தயவுசெய்து இணக்கத்தை கிரியேட் பண்ணுங்க. அந்த நபர் கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணுங்க. நெக்ஸ்ட் வீக்லி டார்கெட், இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இப்போ நிறைய பேர் வந்து என்ன வியாபாரம் நடக்குதோ அது நடக்கட்டும் வேலை செய்யறீங்க, கிடையாது. டிசைன் யுவர் பிசினஸ், ஒரு சின்ன டிசைன் நீங்க பண்ணணும். இந்த வாரம் என்ன பண்ண போறோம் அப்படின்ற விஷயத்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க. அந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி உங்க லவ்வபிள் அப்ளைன் கிட்ட போய் உட்காருங்க. அந்த அப்ளைன் கிட்ட என்னால இந்த டார்கெட்டை முடியுமான்னு கேளுங்க. சத்தியமா அவர் உங்களுக்கு முடியும்னு சொல்லி பூஸ்ட் கொடுத்தாரு, எப்படி பண்ணணும் பிளாட்ஃபார்ம் போட்டு தருவாரு, நீங்களும் உங்க அப்ளைனும் சேர்ந்து அந்த டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும். டார்கெட் இட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பிலீஃப், இது எல்லாமே இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம், உங்களை நீங்கள் நம்புவது. அப்ளைனை நம்பினவங்களும் கண்டிப்பா நம்பிக்கை இருக்கணும். மேபி சில அப்ளைன் வருவாங்க கூட்டிட்டு வருவாங்க, அவங்க காணாம போயிட்டாங்க, போன் பண்ண எடுக்க மாட்டாங்க, அதனால அப்ளைனும் மேபி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மாறுறதுக்கு சென்ஸ் அதுக்கு மேல இருக்க அப்ளைன், அதுக்கு மேல இருக்க அப்ளைன் நிறைய பேர் இருக்காங்க. இப்ப நீங்க ஒருத்தர் நம்பி இருப்பீங்க, ஐயோ ராஜா இவன் வந்தா என் வாழ்க்கை மாறிட்டு, அவரு வரவே மாட்டாரு. யார் ஒருத்தர் அப்ளைன நம்புறாங்களோ, யார் ஒருத்தர் டவுன்லைன நம்புறாங்களோ அவங்களோட சக்சஸ் விட, யார் ஒரு மனுஷன் தன்னை நம்புறானோ அவனோட சக்சஸ் மிக பெருசா இருக்கும். எக்ஸாம்பிள், உங்க அப்ளை உங்களுக்கு சரியா கம்யூனிகேட் பண்ணல, உங்க கூட பாண்டிங் செட் ஆகல, இன்னொரு அப்ளைன உங்களை வந்து சூஸ் பண்ண முடியும். அட் த சேம் டைம் உங்க லைன் ஆஃப் ஸ்பான்சர், இது ரொம்ப முக்கியம், உங்க லைன் ஆஃப் ஸ்பான்சர்ல. அடுத்தது உங்களோட டவுன்லைன் ஒருத்தர் செட் ஆகலன்னா பல டவுன்லைன் உங்களால் உருவாக்க முடியும். ஆனா உங்களை நீங்க நம்பினா மட்டும்தான் இதெல்லாம் முடியும். ஸோ எதுவுமே இல்லைனாலும் சரி உங்களை நீங்க நம்புங்க, கண்டிப்பா சக்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் கண்டிப்பா இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. என்னால முடிஞ்சது உங்ககிட்ட உங்க டைம் எடுத்து உங்க டைம்ல உங்க வாழ்க்கையில ஒரு மணி நேரம் எனக்காக கொடுத்துருக்கீங்க. சர்வ நிச்சயமா இதெல்லாம் கேட்டா வாழ்க்கை மாறுமான்னு கேட்டா சத்தியமா மாறாது. இந்த கேட்ட விஷயத்துல நீங்க என்ன தப்பு பண்றீங்கன்னு நினைச்சு அந்த தப்பை இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா உண்மையா 3 வருஷத்துல நீங்க எல்லாமே ஆக்சிஸோட பிரம்மாண்டமா இருக்கலாம். நம்ம நல்லா இருந்தா ஆக்சிஸ் நல்லா இருக்கும், ஆக்சிஸ் பிரம்மாண்டமா இருக்கும். ஆக்சிஸ் இந்த கம்பெனியை இந்தியால நம்பர் 1 கம்பெனியா கொண்டு வரணும், அதுதான் நம்ம குறிக்கோள் நோக்கம். உலக மக்களை திரும்பி பார்க்க வைக்கணும், அதுதான் நம்ம நோக்கம். நம்ம நோக்கம் பெருசா இருக்கும் போது சின்ன சின்ன நெகட்டிவா பார்த்து
ஃபீல் பண்ணாதீங்க. திங்க் பாசிட்டிவ், ஆல்வேஸ் பெஸ்ட். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் லீடர்ஸ். சி யூ ஆன் டாப். சூப்பர் சுரேந்தர், அருமையான ஒரு ஸ்டெப் டு சக்சஸ் கொடுத்தாரு. சம ஃபயர் ஃபுல்லான ஒரு ஃபேக்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வைஸ் பிரசிடென்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வைஸ் பிரசிடென்ட்டுமே வந்து ஒரே கருத்துக்களை சொன்னாலும், அதாவது ஒரே மாதிரியான விஷயங்களை அவங்களுடைய ஓன் ஸ்டைல்ல வெவ்வேறு விதமா வந்து நமக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையாலுமே வந்து இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம அடிக்கடி நிறைய விதவிதமா கேட்கும் போது நமக்கான ஐடியாஸ் வந்து நிறைய கிடைக்கும். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஐடியாஸ் மூலமா ஃபர்தரான ஒரு பெரிய டெவலப்மெண்ட் வந்து கண்டிப்பா நமக்கு கிடைக்கும்.